ఆపాదచూడమనుభూయ హరింశయానం మధ్యే కవైర్దుగిదుర్ముదిరాంతరాత్మా అదృఢదో నయనయోర్విషయాంతరాణం యోనిశ్యకామనవై మునివాహనందం కాట్టవేగంట పాదకమలం నల్లాడగుంది తేట్టర ముదరవందం తిరుమార్బు కంఠం చెవ్వాయ్ వాట్టమిల్ కண்கள்மேனி முனியேறி தனிபுகுந்து பாட்டினார் கண்டுவாழும் பாடுதாள் பரவினோமே. திருப்பாணாழ்வார் அருளி செய்திருக்கிற அமரநாதிபிரான், இந்த அமரநாதிபிரான் பத்துப்பாசுரங்களினாலே ஸ்ரீ ரங்கநாதனே வைகுண்டநாதன், அவனே ஜெகத்காரணன், அவனுடைய திருவடிகளிலேயே சரணாகதி பத்த வேண்டும், அந்த திருவடி நிலைகள்தான் நமக்கு மீண்டும் பிறவாமை என்கிற மீளாத இன்பமான பரவதத்தை தந்தருளும் என்பதை புரிந்து கொண்டு மயர்பர மருணம் மதிநலம் அருளப்பெற்றமையினாலே ஆழ்வாருக்கு பரபிரம்மம் ஆறு என்பது புரிந்தது, ஜெகத்காரணன் ஆறு என்பது தெரிந்தது, புருஷார்த்தம் என்ன என்பதும் தெரிந்தது. அப்படி இருந்தபடியினாலே ஆழ்வார் நம்மை போலல்லாமல் அவர் சென்று சேவிக்கவில்லை, பெருமான் அருளப்பாடிட்டழைக்க லோகசாரங்கமுனிவர் தன்னுடைய திருத்தோள்களிலே அவரை எழுந்தருள பண்ணி கொண்டு பெரிய பெருமாளை அங்கமங்கமாக இவர் வீதிகளுக்குள்ளே சென்று சென்று திருவடி முதல் திருவேணி முழுவதுமாக அனுபவித்தாரா, அல்லது ஒன்பது பாசுரங்களை முழுவதுமாக அனுபவித்துவிட்டு பத்தாவது பாசுரத்தாலே அவனோடு சேர்ந்து அமைந்தாரா என்று சொல்ல முடியாமல் முன்னாடியே போனாரா, அங்கே போய் நின்றுண்டு ஒம்பது பாசுரங்களையும் மங்களாசாசனம் செய்து பத்தாவது பாசுரத்தால் இவனே நம் அமுது என்று சொல்லி அவனோடு சேர்ந்து விட்டாரா, அல்லது வீதிகளிலே நுழையும் பொழுது ஒவ்வொரு பாசுரமங்களாக ஏழு திருவீதிகள் திருச்சொத்துக்கள் உண்டு, அந்த வீதிகளுக்குள்ளே போகும் பொழுது ஒவ்வொரு பாசுரமாக மங்களாசாசனம் செய்து கடைசியாக என் அமுது என்று சொல்லும்படியா கடைசி பாசுரத்தை சேவிக்கும் பொழுது அங்கே போய் கடைசியாக முடிஞ்சாரா பெருமானோடு சேர்ந்தாரா என்று சொல்ல வண்ணாமல் அவர் அனுபவித்த அனுபவம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஆச்சரியமான அனுபவம் ஸ்ரீரங்கநாதனுக்காக. இந்த ஸ்ரீரங்கநாதனை பரமபதநாதன் என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா வியூகம் வியூகம்ங்கிறது பெருமானுடைய ஒரு தசை. எப்படி சயனித்துட்டுருக்காருன்னா க்ஷீராப்தியிலே பெருமான் வியூக வாசுதேவன், பெருமாளுக்கு வாசுதேவன் பரவாசுதேவன் அப்படின்னு பரவதத்திலே அவனுடைய திருநாமம், பரவதத்துக்கு பரமவதநாதன் அப்படின்னு சொல்லுவா, ஸ்ரீ வைகுண்டநாதன் என்று சொல்லுவா, அவனையே ஜெகத்காரணன் அப்படின்னு சொல்ல வேண்டும். பரத்வம் பரத்வம் அப்படின்னு சொன்னால் ஸ்ரீ வைகுண்டத்தை பரவதத்தை அதைத்தான் சொல்கிறது. பரம ஆகாசம் அப்படின்னு சொல்லுவா, பரமபதம் பரமவியூமம் அப்படின்னு சொல்லுவார்கள். அந்த நிலையை பெருமாள் அங்கு இருக்காருன்னா அங்கிருந்து எல்லாரையும் ரட்சிக்க முடியுமான்னு பார்த்தா அது முடியாது. அதனால் என்ன பண்ணுறாருன்னா வியூகம் அப்படின்னு சொல்லும்படியாக தன்னைத்தானே வகுத்து கொள்ளுதல், தன்னைத்தானே பிரித்து நடுறார். பெருமாள் தன்னுடைய சரீரம்னு சொன்னால் அங்கேயும் அதே திருமேனி இருக்க போகிறது, இங்கேயும் அதே திருமேனி இருந்தாலுமே கூட தன்னுடைய நிலையை ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து வியூகமாக தன்னை வகுத்து கொண்டு அங்கே சயனிச்சுருக்கார். அதுக்கு தான் க்ஷீராப்தி திருப்பார்கடல் அப்படின்னு சொல்கிறோம். எல்லோரும் ஸ்ரீவிட்டவர்கள் அத்தனை பேரும் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போவது உறுதி தான், ஆனால் திருப்பார்கடலுக்கு போவோமான்னு சொன்னால் அது தெரியாது. ஏன்னா பெருமானுக்கே தெரிந்த விடம், அங்கே போய் அவர் சயனிச்சுட்டுப்பார். என்னத்துக்காக சயனிச்சுட்டுக்கார், ரொம்ப ஆயாசமாக இருக்கார், ரொம்ப ஏதாவது களைப்பு தீர வேண்டும் அப்படின்னு சயனிச்சுட்டுக்கார். ஆனால் ஆழ்வார்கள்லாம் அப்படி தான் சொல்கிறான், களைப்பு தீர வேண்டும்ன்னு தான் ஸ்ரீரங்கத்திலையுமே பெருமாள் சயனிச்சுட்டுக்கார் அப்படின்னு. ஆனால் அவருக்கு தன்னுடைய கல்யாண குணங்கள் எல்லாம் காட்டுறதுக்கு ஏதாக ஏதேனும் ஒரு விதமாக பெருமானுக்கு ஒரு இடம் ஒன்று
ஒரு ஸ்தானம் ஒன்று இருக்க வேண்டும். அது ஸ்ரீவைகுண்டத்தில் நடக்குமான்னு பார்த்தா அங்கிருப்பவர்கள் யாருக்கும் ஏதோ கட்டங்கள்லாம் இருக்கிறதா தெரியலை. அப்படி இருக்கிறபடியினாலே பெருமானுக்கு தன்னுடைய கல்யாண குணங்களை காட்ட வாய்ப்பு கிட்டாமலே போய்விடுகிறது. அதற்காக என்ன பண்ணுறார், சரி ஒரு இடத்துக்கு போய் சயனிச்சுப்போம் முதல்ல. சயனிச்சின்ற பிற்பாடு அங்கே எல்லோரும் வருவா, இவாளுக்கெல்லாம் கட்டம், தேவர்களுக்கு கட்டம், சரி அவர்களுக்கு அமுதத்தை கடைந்து எடுத்து தர வேண்டும் அப்படின்னு ஒரு இடத்துக்கு, அதே போல் பிரம்மாவுக்கு ஏதேனும் கட்டம், இந்திரனுக்கு கட்டம், சந்திரனுக்கு கட்டம், அக்னி வாயு இவர்களுக்கெல்லாம் ஏதோ கட்டம்னு வந்திருக்குன்னா அவள் ஆற போய் பிரார்த்திக்கலான்னா அவளுக்கெல்லாம் தெரியும். நமக்கு தான் தெரிய மாட்டேங்கிறதே தவிர ஜெகத்காரணன் ஆறுன்னு நமக்கு புரியாமல் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் நன்னா தெரியுது. அவள் என்ன பண்ணுறா, நேரம் அங்கே போவா, போயிட்டு அப்பெருமானிடத்தை போய் தண்டை சமர்ப்பிச்சு சேவிச்சுட்டு, தேவர் இங்கே தான் ஏற்றுக்கு, நமக்கு இன்னெல்லாம் கட்டம் இருக்குது, ஏன்னா நமக்கு இன்றைக்கி நாற்காலி போயிடுமா அப்படிங்கிற கட்டம்லாம் நமக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் தேவர்களுக்கெல்லாம் ஏதோ பிரம்மாங்கிற பதவி இல்லைன்னு போயிடுதுன்னா ரொம்ப கட்டமாயிடுமே அப்படின்னு பிரம்மா நினைக்கிறார். அதே போல் சந்திரன் இந்திரன் இவர்களெல்லாம் ஏதாவது நமக்கு பதவின்னு இல்லைன்னா இவன் இந்த லோகத்தில் நம்ம எப்படி இருக்கோம், எங்கே இருக்கோம், எந்த விதத்திலே வியாபித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு தெரியாதேங்கிற கட்டத்தினால அவர்கள் தன்னுடைய பதவின்னு சொல்லும்படியாக சந்திரனாக சந்திரமண்டலத்துக்கு, சூரியனாக சூரிய மண்டலத்துக்கு, வாயுவாக வாயுமண்டலத்துக்கு, இந்த தேவதைகள்லாம் என்ன பண்ணுறான்னா தன்னைத்தானே ஒரு இடத்திலே நிலைநிறுத்தி கொள்ள வேண்டுமென்னு ஏதாவது கட்டம்னு வந்துருக்குன்னா பெருமானிடத்தை போய் முறையிடுவார்கள். அப்போ முறையிட்டால் பெருமாள் தான் அவர்களையெல்லாம் தூக்கி நிறுத்த வேண்டும். சரி நம்ம பெத்த குழந்தைகள் ஏதோ நாலு பிள்ளைகள் இருக்குன்னா நாலு பிள்ளைகளும் ஏதோ ஒன்று நன்னா இருக்கும், ஒன்று ரொம்ப நன்னா இருக்கும், ஒன்று கொஞ்சம் சுமாராக இருக்கும், ஒன்று சாதாரணமாக இருக்கும், இப்படிலாம் இருந்தால் அது ஆறு எந்த குழந்தை கொஞ்சம் சுமாராக இருக்கும் அந்த குழந்தைகிட்ட தான் தாயார் தோப்பனாருக்கு ரொம்ப பிரீதி நிறைய இருக்கும். அதுக்காக என்ன ஆகிடும், அது மட்டும் தெரிய வந்ததுன்னா மற்ற பிள்ளைகள்லாம் நான்லாம் உம்மால் பெறப்படவில்லையா அப்படின்னு கேள்விகளெல்லாம் கேட்குறது பாருங்கோ. அப்படி அல்ல, நாமெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் எத்தனை பேரும் எல்லாரும் நித்திசூரியர்கள் போலவா இருக்கா அப்படின்னா என்ன நிறைய கட்டங்கள் இங்கே தான் இருக்குது. அப்போ பெருமானுக்கு ரெண்டு குழந்தைகள், ஒன்று நித்தியசூரிகள்னு சொல்லக்கூடிய மேலருக்கு குழந்தைகள், மற்றொன்று நம்ம போல சம்சார மண்டலத்திலே முழுகி என்ன செய்கிறது என்ன செய்யக்கூடாதுங்கிறது தெரியாமல் எதனையோ அபசாரங்களை பட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மாக்கள் மற்றொரு குழந்தைகள், ரெண்டு பேரையும் பெருமாள் பார்க்கணுமோ இல்லையோ. அதற்காகத்தான் பெருமான் வியூக வாசுதேவனாக ஒரு இடத்தை சயனித்து கொண்டு அவர்களையெல்லாம் ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு இருக்கார். அந்த வியூக வாசுதேவனுக்கும் ஸ்ரீ ரங்கநாதனுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா, அவர் வியூகமாக வாசுதேவனாக எழுந்துள்ள இருக்கிறார், இவர் இங்கே வியூகமாக, இதுவும் வியூகம்தான், தன்னைத்தானே கீழே இறக்கின்றாரா இல்லையா, தன்னுடைய நிலையிலிருந்து கீழே கொண்டு வந்து இறக்கிருந்தார், இறக்கி கொண்டு வந்து வாசுதேவனன்னு ரங்கநாதன் ரங்கநாதனாக எல்லாருக்குமாக பிரானாக உபகாரகனாக நிறைய ஒத்தாசையெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு பெருமான் சௌஹார்தம் சௌஹார்தம் அப்படின்னா இந்த ஜீவாத்மாக்கள் அத்தனை பேர்லேயும் இருக்கக்கூடிய பரிவு, அந்த பரிவுங்கிற கல்யாண குணத்தை காண்பிப்பதற்காகத்தான் பெருமாள் வியூக சௌஹார்தத்தை கல்யாண குணத்தை காண்பிப்பதற்காக ஸ்ரீரங்கத்தில் வந்து சயனிச்சுட்டுருக்காருன்னு சொல்லும் பொழுதே இவர் ஏதாவது காரியம் பண்ணுவாரா, சயனிச்சுட்டுருக்காரு இவர் ஏதாவது காரியம் பண்ண முடியும், ஓடி ஆடினா காரியங்கள் எல்லாம் பண்ண முடியும், சரி சயனிச்சுட்டுருக்காரே ஏதாவது காரியங்கள் செய்ய முடியுமானா, நிறைய காரணம் செய்ய முடியும் அப்படின்னு ஜகத்காரணன் அப்படின்னு அவருக்கு தான் திருநாம் உண்டு. ஜகத்து காரணன், ஜகத் அப்படின்னா உலகம், காரணன் இந்த உலகத்துக்கே காரணமான ஒருவன் அப்படின்னு இதற்கு அர்த்தம். இப்போ எப்படி சொல்லலாம் அப்படின்னா, உபநிஷத்துக்கள் நிறைய வார்த்தைகள் எல்லாம் சொல்லுது, மகோபநிஷத்து அப்படிங்கிற உபநிஷத்துக்கள்லாம் சொல்கிற வார்த்தைகளை பார்த்தா, ஈகோஹவை நாராயண ஆசீது ந பிரம்மானேஷானா நேமேத்யாவா பிரதிவீன நட்சத்திராணின்னு சொல்கிறது. இதனுடைய அர்த்தம் என்னென்னா, நட்சத்திரங்கள் ஏதும் பிரளய காலத்தின் போது ஏதாவது இருந்துதா அப்படின்னா, ஈகோஹவை நாராயண ஆசீது, பிரளயம் பிரளயம் என்று சொல்லக்கூடிய நான்கு விதமான பிரளயங்கள் உண்டு, அவனவன் முடிந்து விடுவது நித்திய பிரளயம், நைமித்திக பிரளயம் என்னால் பிரம்மா அதாவது மூன்று லோகங்கள் மட்டும் அழிவது நைமித்திக பிரளயம், ஆத்தியந்திக பிரளயம் என்னால் அவன் இங்கிருந்து புறப்பட்டும் போகமாட்டான், சீவோட்டத்தும் சேரமாட்டான், தனக்குத்தானே தன்னுடைய கைவல்யார்த்தியாக அனுபவித்து கொண்டிருப்பான், பிராகிருத பிரளயம் என்னால் எல்லா லோகமும் அழிஞ்சு போட்டு பெருமாளுடைய
வயிற்றுக்குள்ளே உலகமண்ட பெருவாயனாக தன்னை எல்லாவற்றையும் விடுங்கி விடுவான் பெறுவான். இப்படி பிரளய காலத்தும் போது ஆறு இருந்தா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா ஆறு ஜெகத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாமோ இல்லையோ? அப்படித்தான், ஒன்றுமே இல்லை, நட்சத்திரங்கள் இல்லை, பிருத்திவி இல்லை, அப்பு பிருத்திவி தேஜஸ் வாயு ஆகாசம் ஏது மண்ணு, அதுபோல் ஏதாவது இந்திரியங்கள்னு ஏதாவது எங்கேயாவது இருந்ததுன்னா ஒரு விதமான இந்திரியங்களும் இல்லாமல் இருந்த காலம், அந்த காலத்திலே பெருமான் மட்டும் தனியாக இருந்தான். அதைத்தான் சொல்கிறது, ஈகோஹவை நாராயண ஆசி, நாராயணன் ஒருத்தன் இருந்தான்னு சொல்லலை, ஒருவனே இருந்தான்னு சொல்லுது. ஒருத்தன் இருந்தானன்னு ஒருவனே இருந்தான்னா அந்த ஏகாரத்தை சொன்னாலே வேறு யாருமே பக்கத்திலே இல்லை, யாரு பேர் நிறைய பேர் இருக்கா அந்த இடத்துல, சுவாமி இவர் மட்டும்தான் வித்வான் அப்படின்னு சொன்ன அர்த்தம், அப்படின்னா மிச்ச பேர்லாம் இல்லைன்னு அர்த்தம். அப்படி சொல்லக்கூடாதானா, இவருக்கு சொல்லலாமே, ஏன்னா அந்த சபையில் சுவாமி இவர் மட்டும்தான் வித்வான்னு சொன்னால் மிச்ச பேருக்குலாம் கஷ்டமாக இருக்கும், என்னடாது இப்படி சொல்கிறாரு அப்படின்னு நமக்கு இருக்கும். ஆனால் பெருமானை சொல்லலாமான்னு நிச்சயமாக சொல்ல முடியும், ஏன்னா அவர் தான் நிச்சயமாக, ஏன்னா இந்த லோகத்தில் என்ன தான் கற்றுனாலும் கற்றது கைமண் அளவு, கல்லாதது கடலளவு உலகளவுன்னு சொல்லுகிறோமே, அதைப்போல் எது எவ்வளவு தான் தெரிஞ்சாலும் அது வேதமே பெருமானை பற்றி தெரிஞ்சிக்க முடியலன்னு சொல்லிடுது. இங்கே இருக்கிறவன் அவன் தலையை தூக்கிட்டு எனக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும்னு சொல்லிடானா எப்படி இருக்குன்னா, அது சொல்லுவா ஒன்றுமில்லை, இந்த லோகத்தில் சிருஷ்டி எப்படி இருக்குன்னா பிரம்மா வந்து தனக்கு இருக்கக்கூடிய கமண்டலத்திலே அவருக்கு இருக்கக்கூடிய கர்ப்பத்தில் தன்னுடைய தலையை தூக்கி நான் தான் ஜெகத்துக்கு இவ்வளவு எல்லாம் எல்லாரையும் ரட்சிக்கிறேன் பார் அப்படின்னு கர்வத்தோடு இருப்பாரான். ஆனால் அதை சொல்கிறது உண்டு, எறும்பு இருக்கு பாருங்க, எறும்புக்கும் கர்வம் உண்டான், அது தன்னுடைய இத்தினூண்டு இரும்பு அதுக்கு இருக்கக்கூடிய தலையை அதுவும் தலையை தூக்கி இருக்குவான், நான் எவ்வளோ பிரிச்சிருக்கேன் பற்றியா அப்படின்னு அது சொல்லிக்குமா. அப்படின்னா இந்த கர்வம்ங்கிறது, சுவாதந்திரியம்ங்கிறது, அகங்கார மகாரங்கிறது எறும்புலேருந்து ஆரம்பித்து பிரம்மா வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லிட்டான். அதை போல் பெருமான் சொல்லிக்கலாமானா, நிச்சயமாக சொல்லிக்கலாம், ஏன்னா அவருக்கு மேலே யாருமே கிடையாது, இல்லாத போது அவர் சொல்லிக்கொள்ளத்தான் வேண்டும். நேற்றுக்கே பார்த்தோமே சுவாதந்திரியம் அறுக்கக்கூடும் அறுக்கக்கூடாதுன்னு. அப்போ ஏகோகவை நாராயண ஆசீது ந பிரம்மா, வேறு அது ஆறாவது இருந்தாலும் முதல்ல சொல்லிட்டு யாருமே இல்லைன்னு சொல்லிவிடுது, ரெண்டாவது சொல்லிட்டு வேறு ஆறாவது இருந்தாலும் யாருமே இல்லைங்கிறதுக்கு இன்னொரு தடவை ஊர்ஜிதமாக சொல்கிறது, ந பிரம்மா பிரம்மா இல்லை, சரி பிரம்மாவே இல்லைன்னா அப்புறம் ஆறு வேறு யாருமே இருக்க போகிறது இல்லை, பிரம்மா இருந்தால் தான் லோகத்தை சிருஷ்டி பண்ண போகிறார், அப்போ அவரே இல்லைன்னா லோகத்தை இல்லை எல்லாம் பிரம்மாவில் தான் சாப்பிட்டுருக்காரன், எல்லாம் சாப்பிட்டுன்னு படுத்துட்டுருக்கார் குழந்தையாக, ந பிரம்மா நேஷானஹா ஈசனும் இல்லை, ஈசன் சொல்லக்கூடிய சிவன் சிவனும் இல்லை, ஈகோகவை நாராயண ஆசீது ந பிரம்மா நேஷானஹா நேமேத்யாவா பிரதிவி, பிரதிவி இருந்துதான் இந்த லோகமே ஒன்றுமே இல்லையே, ந நேமேத்யாவா பிரதிவி ந நட்சத்திராணி ந ந இல்லை ந நட்சத்திராணி நட்சத்திரங்கள் கோள்கள் அப்படி இருக்கக்கூடிய ஒவ்வொரு அண்டங்கள் ஏதுமில்லாத வண்ணு ஆறு இருந்தானா ஒரே ஒருவனாக ஸ்ரீமன்னாராயணன் குருத்தரே இருந்தான். இதைத்தான் ஆழ்வார்கள் அத்தனை பேரும் பண்ணி 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 மங்களாசாசனம் செய்து கொண்டே இருப்பார்கள். அதுக்கு தான் சொல்கிறது அமலன், அமலன்னா எல்லாருக்குமாக சேர்த்து, அதுக்கு தான் முதல் பாசுரத்தில் ஜெகத்காரணன் ஆறுன்னு சொல்லணுங்கிறதுக்கு தான் ஆழ்வார் முதல்ல சொல்லிட்டார் அமலன் ஆதி பிரான் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார். ஜெகத்காரணன் ஆறுன்னு தெரிஞ்சால் அவர்கிட்ட தானே போய் கேட்க முடியும், ஆறு சுவாமி ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு ஆறோ ரெண்டு பேர் போயின்ட்டுருக்கா, வேலை கிடைக்குமா நான் வாசலில் போகிறவா வரவாளை கேட்டாக்க வேலை கிடைச்சிருவான், ஆறை கேட்கணுமோ அவர்களை அணுக வேண்டும், அவர்களை அணுகி கேட்க வேண்டும், அடியனுக்கு இன்னென்ன இருக்குது இந்த வாசிச்சிருக்கேன் இப்படி இருக்கு மதிப்பெண்கள்லாம் வாங்கியிருக்கேன்னு சொல்லி அவர்களத்தை புரிந்து கொண்டு அதற்கு பிற்பாடு நமக்கு உண்டா இல்லையா பார்க்கலாம் அப்படிம்பார். அதுக்கப்புறம் நம்ம போய் கேட்டோம்னா சரி சுவாமி எதுவும் இருக்குது வேணா இதில் சேர்ந்துக்கோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் சேர்ந்துக்கலாம். ஆனால் ஆறுனே தெரியாது, போகிறவர்கள் போய் வேலை கொடுங்க வேலை கொடுங்கன்னு ஆறு கொடுப்பா, ஆறு வேலை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்க முடியாது. அப்போ ஆறு என்று புரிந்தாலே தவிர நம்மால் போய் அவனை சென்று அவனுடைய திருவடியை கெட்ட பண்ணாது. அதுக்காக தான் சொல்கிறது ஜெகத்காரணன் ஆறுங்கிற காரணம் தெரிய வேண்டும் அப்படின்னு சொன்னார். சரி இது திருப்பாணாழ்வார் தான் இப்படி சொல்லியிருக்காரு, சரி வேறு எப்படி இது உபனிஷத்துகள்னு சொல்லியிருக்கு, ரெண்டாவது இதில் ஸ்மிருதி வாக்கியங்கள் ஸ்ருதி வாக்கியங்கள் என்ன அதெல்லாம் எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தா பரா அஷ்யசக்திர் விவிதைவ சுயதே சுவாபாவிகி ஞானபலக்ரியாச அப்படின்னு, பராஷ்யசக்திர் விவிதைவ சுயதே சுவாபாவிகி ஞானபலக்ரியாச்சன்னு ஒரு வாக்கியம். இந்த ஸ்ருதி வாக்கியத்திலே பரா பரமாக இருக்கக்கூடியவன்,
இவனுக்கு மேல் தட்டாக ஆறுமில்லாமல் இருக்கக்கூடிய ஒருவன். பரா அஷ்யசக்திர், வேறு எதுவும் சக்தி இல்லை. சக்திர் விவிதைவ ஷூயதே, ஷூயதே ஷூயதே விவிதைவ ஷூயதே சுவாபாவிகி. அவருக்கு எப்படி இருக்கான் கல்யாண குணங்கள்னா, சுவாபாவிகமாக இருக்கக்கூடிய கல்யாண குணங்கள். இப்போது ஏதோ ஒரு ஏதோ நிறுவனத்தில் வேலை பார்க்குறோம் அப்படின்னா, அவர் முதல்ல போய் பெரிய இடத்துல உட்காந்துருக்கார், இயக்குனர் அப்படின்னு மேலே இருக்கார்னா, அவர் வந்து பிறக்கும் போதே இயக்குனர் அப்படிங்கிறதுக்காக பிறந்தாரா அப்படின்னா, அப்படிலாம் ஆர்வம் பிறந்ததா தெரியல. அதே போல் அவர் உதவி ஜனாதிபதி அப்படின்னு சொல்கிறானா, அவர் பிறக்கும் போதே உதவி ஜனாதிபதியாகவே பிறந்தாரா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஏதோ அவர் பிறந்த பொழுது ஏதோ வாசிக்கிறோம், ஏதோ ஆங்கிலம் படிக்கிறோம், அறிவியல் படிக்கிறோம், என்னவோ படிக்கிறோம், பொருளாதாரம் ஏதோ படிக்கிறோம், படிச்சுட்டு அதிலே முன்னுக்கு வந்து முன்னுக்கு வந்து முதல்ல ஒரு கடைநிலை ஊழியனாக முதல்ல இருக்கா, அப்புறம் ஏதோ தேர்ச்சிகள்லாம் பெறா, கொஞ்சம் மேலே வரா, இப்படி மேலே வந்து மேலே வந்து அவருக்கு ஒரு 50-55 திருநட்சத்திரம் வந்துடுது. வந்த பிற்பாடு அவருக்கும் இனிமேல் இதுக்கு மேலே போய் வெளியில் போய் எங்கே வேலை செய்கிறது அப்படின்னு அவளே பாப்பா, சரி ரொம்ப நாளாக அவர் போயிட்டே இருக்கார், ஒருத்தர் போயிட்டே இருக்கார், ஒருத்தர் வந்துட்டே இருக்கார், ஆறு இங்கே நிலையாக நிற்கிற மாதிரி தெரியல, அதுக்காக ஒன்று பண்ணலாம், இவருக்கே கொஞ்சம் அனுபவங்கள்லாம் நிறைய தான் இருக்குது, சரி இவரே நம்ம அப்படியே சேர்த்துட்டா என்ன அப்படின்னு சொல்லிவிடுவோம், சுவாமி நாளிலேருந்து நீர் தான் இயக்குனர் வரும் அப்படின்னு விடுவோம், அவர் தனியாக எல்லாம் கொடுத்து உட்காந்துக்கோங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டா, அப்போ 55 வயசுக்கு அவர் இயக்குனராக மாறிடார். ஆனால் பெருமாளுக்கு ஏதாவது வயசு உண்டா, எப்போயாவது அவருக்கு இத்தனை திருநட்சத்திரம் அப்படின்னு நமக்கெல்லாம் ஏதோ இன்றைக்கி இந்த நட்சத்திரத்தில் நம்ம பிறந்திருக்கோம், இந்த வருஷத்தில் பிறந்தோம் அப்படின்னு விட்டா, அதுக்கப்புறம் வருஷா வருஷம் அதே திருநட்சத்திரம் வருது, வந்தாக்க பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு. ஏன்னா சீவெட்டவர்கள் ஏதோ கல்யாண தினம்ங்கிறோம், ஏதோ குழந்தை பிறந்ததுங்கிறோம், ஆயுஷமோங்கிறோம், இதெல்லாம் வந்துட்டுன்னா அவரவர்கள் போய் நம்ம திருநட்சத்திரத்தை சொல்லி சன்னிதியில் போய் சுவாமி கேட்பார், எல்லாம் உபகாரங்கள்லாம் கொண்டு வந்து சேர்த்தாக்க பழங்கள் வெத்தலை பாக்கு புஷ்பம் எல்லாம் கொண்டு வந்து சேர்ப்போம், அர்ச்சக சுவாமி அதை புரோக்ஷணம் பண்ணி வச்சுருவார், வச்சுட்டு சுவாமி நட்சத்திரம் சொல்கிறது அப்படிம்பார். உடனே நம்ம நட்சத்திரத்தை சொல்ல வேண்டியது அஸ்த நட்சத்திரம், சரி இந்த கோத்திரம் இந்த சூத்திரம் அப்படின்னு சொல்லலாமானா கூடவே கூடாது. நம்ம சீவெட்டவர்கள் பெருமாள் சன்னதிக்கு போய் நம்ம பேரையோ குலத்தையோ கோத்திரத்தையோ சொல்லி இவர்களுக்கு இன்ன வேணும் அப்படின்னு சொன்னால் நம்மெல்லாம் 6 ஐஸ்வர்யாத்தின்னு இருப்போம், நமக்கெல்லாம் நிறைய இது வேணும் அது வேணும்னு எல்லோரும் போகிறா, எல்லோரும் சன்னதிக்கு போகிறா, போயிட்டு அவாவா நெத்தியில் ஏதோ ஒரு புரிய சேர்த்துன்னு வந்துடுறா, அவளுக்கு என்னென்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சன்னதிக்கு போகலாம் அப்படின்னு வச்சுன்னுட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் போயிட்டு வந்துடுவா, எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டேன் எல்லாம் கொடுத்தேன் எனக்கு கட்டமே வரக்கூடாது அப்படின்னு. அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார், கட்டமே வரக்கூடாதுன்னா எல்லாருக்கும் லோகத்தில் கட்டம் வரத்தான் வரும், அதுக்காக நாம் போய் இவருக்கு இந்த நட்சத்திரம் இந்த கோத்திரம் இவருக்கு நட்சத்திரம் பண்ணணும் அப்படின்னா ஐஸ்வர்ய ஆரோக்கிய எல்லா சக குடும்பானாம் அப்படின்னு சுவாமி எல்லாம் சங்கல்பம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணுவார். அப்படின்னா அப்படி சீவெட்டவர்கள் இருக்கிறதில்ல, பெருமானுடைய அவருக்கே தான், அதுக்கு தான் பொங்கும் பரிவாலே வெளிபுத்தூர் பட்டர்பிரான் பெத்தான் பெரியாழ்வார் என்னும் பெயர்னு பல்லாண்டு வாழ்னாரே பெரியாழ்வார், அவர் சொன்னார் எனக்கு சேவை சாதிக்கிறதுக்காக நீ வெளியில் வந்துட்டியே, உனக்கு எதாவது கட்டம் வந்துட்டுனா என்ன பண்ணுறது அப்படின்னு. சங்கு சக்கரம் பல்லாண்டு 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 பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்டதுண்டோள் மல்லாண்டதுண்டோள்னு சொல்லிட்டார், ஆனாலும் அவருக்கு ஏதாவது வந்துடுதுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. கண்ணச்சில் பட்டு விடக்கூடாதே, ஏதாவது குத்தங்கள் ஏற்பட்டு விடக்கூடாதேன்னு பல்லாண்டு வாழினதாருனா பெரியாழ்வார் ஒருத்தர் தான். அப்போ பெருமானுடைய நட்சத்திரம் பெருமானுடைய பேருக்கு சங்கல்பமாக செய்துவிட வேண்டும். நம்ம பேரையும் நட்சத்திரத்தையும் சொல்லி தெரியாதவர்கள் சொல்லுவா, ஏன் இப்போ நம்ம சன்னிதிகள் சீவெட்டுவ சன்னிதிகள்னு சொன்னாலே அங்கெல்லாம் நவகிரகம் அப்படின்னு தனியாக ஒன்று வச்சுடுறா, விடவே விடாது, கூடவே கூடாது. ஏன்னா நவகிரகங்கள்னால் நம்மளை ஒன்றும் செய்யறதுக்கே இல்லை, எனக்கு இன்னிலேருந்து ஆரம்பித்து இன்னும் 7.5 வருஷத்துக்கு நன்னாக இருக்குது, ஏதோ ஒன்று கோல் இருக்குது அப்படின்னு சொல்கிற பாருங்க, இது 7.5 வயசு இல்லை, வா பிறந்ததுலேருந்தே இருக்குது நமக்கு. ஆனால் அது எப்போ போகும்னா, நாம் பெருமானுடைய திருவடிகள் மட்டுமே நமக்கு உத்தேசம்னு இருக்கணுமே தவிர அங்கங்கெல்லாம் நம்ம போகவே கூடாது. என்ன சுவாமி எல்லாம் திருமண் காப்பெல்லாம் சாத்தின்னு எல்லாம் போய்ட்டு நவகிரகத்தை போய் அங்கே போய் பிரதட்சணம் அது பண்ணால் ஒன்றுமே இல்லை, பெருமானுக்கு எல்லாம் உட்பட்டது தான் அத்தனையுமே. அதுக்கு தான் சொல்கிறது சுவாபாவிகான பல கிரியாசன பெருமானுக்கு இவாளுக்கெல்லாம் கொடுத்தது, இந்த கோள்களுக்கெல்லாம் கொடுத்தது, அதிகாரத்தை கொடுத்தது ஆறு ஸ்ரீமன்னாராயணன் தான், இத்தனை பேருக்கும் கோளெல்லாம் கொடுத்தாரு, சக்கரத்தாழ்வாருக்கு கொடுத்தது, எதுக்காக சக்கரத்தாழ்வார் சுதர்சன வசம் ஹோமம் பண்ணுறோம் பெருமாள் சொல்லிட்டார், இந்த கரி இந்த யோகத்திலே இங்கே இருக்கக்கூடிய பூகோளத்திலே பூமண்டலத்தில் நம் சக்தியை பூரா உங்கள்கிட்ட கொடுத்துட்டோம் ஆறு சக்கரத்தாழ்வார்கிட்ட,
நீர் பார்த்து எல்லோரையும் ரட்சிக்க வேண்டியது அப்படி சொல்கிறோம்னா சக்கரத்தாழ்வாருக்கு சக்கரத்தாழ்வாருக்கு ஹோமங்கள் இதெல்லாம் பண்ணலாமே தவிர சுதர்சன ஹோமம் இதெல்லாம் பண்ணலாமே தவிர வேறு ஏதும் நமக்கு அந்த பக்கத்துக்கெல்லாம் போகிறதுக்கு நமக்கு அவசியமே கிடையாது. செய்விட்டவர்கள் வேறு இருக்கிறவர்கள் செய்வர்கள் ஏதாவது செய்வர்கள்னு சொன்னால் அவர்கள் வேறு ஏதோ ஹோமங்கள்லாம் பண்ணுறது உண்டு. ஆனால் நமக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அதுக்கு அந்த பக்கமே நமக்கு யாராவது சொன்னால் கூட நம்ம செய்ய வேண்டிய சுதர்சன ஹோமம் செய்யலாம், புருஷ சூக்த ஹோமம் செய்யலாம். இதுவுமே பலத்தை நமக்குங்கிறதுக்காக நம்ம சொல்லிக்கூடாது. பலம் பெருமானுடைய இச்சை, அவனுடைய அதீனம், அவன் இச்சப்பட்டு கிருப்பப்பட்டு நம்ம மேலே கொடுத்தான்னா அதை நாம் வாங்கி கொள்ளலாம் அப்படிங்கிற எண்ணம் வேணுமே தவிர பலம் ஒரு நாளும் பெருமானுக்கு எல்லாம் பண்ணுறோம், எல்லாம் பண்ணிவிடும். இன்றைக்கி வாழைப்பழம் ஒரு டசன் வாழைப்பழம் பெருமாளுக்கு சமர்ப்பிச்சேன், இவர் என்ன கொடுப்பார், சரி இன்றைக்கி புஷ்பம் கொடுத்தேன் என்ன கொடுப்பார் அப்படின்னு நாம் நினைக்கிறது இல்லை. சீவிட்டவர்கள் அதை போல் நினைக்கிறது இல்லை. வேறு ஆறு வேணால் அப்படி வேணால் நினைச்சிக்கலாம், பெருமாள் தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நிச்சயமாக கொடுக்கணும் அவர் தான். அப்போ அவருக்கு தெரியாதா, இப்போ ஒரு குழந்தைய வளர்த்துட்டா பெற்றுட்டா அந்த குழந்தை வளர்ந்துருத்துன்னா அவளுக்கு இந்த குழந்தைக்கு பால் கொடுக்கணுங்கிற எண்ணம் தாயாருக்கு தான் இருக்குமே தவிர குழந்தைக்கு அது ஏதோ அழுகும் போது அழுகும் போது குடிக்கும் போது குடிக்க போகிறது. ஆனால் வேளா வேலைக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்குன்னா அது தாயாருக்கு தான். அதுகிட்ட போய் அம்மா அந்த மாதிரி 10 மணி ஆகிடுது எனக்கு நீ பால் கொடுத்துணும் அப்படின்னு சொல்ல போகிறது, அது பேச வந்தாலுமே கூட அது சொல்லாது. இதாக தான் நீ இங்கே வேணால் போயிடுவா, வெளியில் விளையாடப்போ ஏறி குதி என்ன வேணால் பண்ணும், ஆனால் சாப்பிட்ற நேரத்துக்கு வந்து சாப்பிட்டு போடு அப்படின்னு போய் சொல்லிவிடுவேன் தவிர ஆனால் இந்த நேரத்துக்கு நீ கொடுக்கணும்லாம் சொல்லி ஒரு நாளும் பார்த்தது இல்லை. அதைப்போலே பெருமான் என்ன பண்ணுறான்னா இவனுக்கு என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்கக்கூடாது என்கிற எண்ணம் பெருமானுக்கு திருவுள்ளத்தில் நன்னா உண்டு. இதை தான் இவனுக்கு செய்யணும், இவர்களை வைத்துத்தான் இப்படி ஆட்படுத்த வேண்டும், அடியவர்களுக்கு ஆட்படுத்த வேண்டுங்கிறது பெருமானுக்கு தெரிந்த ஒன்றுனா. ஆனாலும் கொடுத்தாரா அந்த கல்யாணம் கொடுத்தேன்னா அவனுக்கு ஒரு நாள் அந்த கல்யாணம் கொடுத்தா யாரும் கொடுக்கவே இல்லை. சுவாபாவிகமாக சுவாபாவிகி பராசிய சக்தி விவிதைவ சுயதே சுவாபாவிகி ஞானபல கிரியாச அப்படின்னு சொல்லுது. ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆறு விதமான கல்யாண குணங்கள் பெருமானுக்கு உண்டு. ஆறுனா ஆறு தான் இல்லை, ஆறுனா பல பல ஆறுக்கள் உண்டு அவனுக்கு. எத்தனையோ கல்யாண குணங்கள் உண்டு. அந்த கல்யாண குணத்தில் முக்கியமான கல்யாண குணம் எதுன்னா ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறு விதமான அவனுக்கு கல்யாண குணங்கள் உண்டு. அப்படின்னா ஆறு கொடுத்ததில்லை, அவனுக்காகவே உண்டு. அதுக்கு தான் ஈஷங்கிற சப்தமே அவனுக்கு பொருந்தும். ஈஷன்னு சொல்லுமே ஈசன சீலோ நாராயணா அப்படின்னா ஈஷங்கிற சப்தம் யாருக்குன்னா அவனுக்காகவே சுவாபாவிகமாகவே இருக்கக்கூடிய கல்யாண குணத்தை தான் அப்படி சொல்கிறது. ஸ்ருதி வாக்கியங்கள் அப்படி சொல்கிறது. சரி இது ரெண்டு சொல்கிறது, ஒரு வாக்கியம் ஸ்ருதி வாக்கியம் ஒன்று சொல்கிறது, சரி உபனிஷத்து ஒரு வாக்கியம் சொல்கிறது, சரி வேறு யாரை சொல்லலாம் அப்படின்னா உபனிஷத்தில் இருக்கக்கூடியது வேதத்தில் இருக்கக்கூடியது ரொம்ப முக்கியமான சூக்தம்னு சொல்லுவோம், புருஷ சூக்தம் அப்படின்னு சொல்லுவோம். பெருமானுக்கு திருமஞ்சனம் பண்ணும்பொழுது பெருமாளுக்கு நிச்சயப்படி திருமஞ்சனம் பண்ணுவோம். சாலகிராமத்தை எழுந்துள்ள பண்ணி பெரியாழ்வாருடைய வெண்ணை அளந்த குணங்கும் பாகரம் செய்வோம். அதே போல் பெருமானுக்கு புருஷ சூக்தம்னு சொன்னால் ரிஹி ஓம்னு ஆரம்பித்து சகஸ்ர ஸ்ரீ ரிஷா புருஷா சகஸ்ராட்ச சகஸ்ரபாத் சபூமின் விஸ்வதோ விருத்தா அத்தியதிஷ்ட தசாங்குலம் அப்படின்னு சொல்லக்கூடிய புருஷ சூக்தங்கள் ஆரம்பிக்கிறோம். சகஸ்ர ஸ்ரீ ரிஷா புருஷா அப்படின்னா அவருக்கு தலை உண்டுன்னு சொல்லுது உபனிஷத்து. என்ன சொல்லுது, பெருமானுக்கு தலை உண்டு அப்படின்னா என்ன தலைனா ஆயிரமான தலைகள் உண்டு. சகஸ்ரசி ரிஷா புருஷா புருஷன் மகா அவன்தான் புருஷோத்தமன். சகஸ்ரசி ரிஷா புருஷா சகஸ்ராட்ச சகஸ்ரபாது சகஸ்ராட்ச அக்ஷர் ஆயிரமான கண்கள் சகஸ்ர பாது பாதுனா திருவடிகள். சரி ஆயிரம் கண்கள்னா சொல்கிறது ஆயிரம் தலைகள்னு சொல்லிடுது, ஆயிரம் தலைன்னு சொன்னால் 2000 கண்கள் தானே இருக்கணும். ஏன் சொல்கிறது சகஸ்ராட்ச அக்ஷங்கள், எத்தனை கண்கள் இருக்குன்னா ஆயிரம் கண்ணுன்னு சொல்லி சகஸ்ராட்ச சகஸ்ரபாது சபூமின் விஸ்வதோ விருத்வா அத்தியதிஷ்டத்தசாங்குலம்னு அவனுடைய விபூதியை பூரா அளக்கும்படியாக பெருமானுடைய திருமேனியில் ஆயிரம் தலைகள் உண்டு, ஆயிரம் கண்கள் உண்டு, ஆயிரம் பாதங்கள் உண்டுன்னா அப்படி நேரடியாக அர்த்தங்கள் வச்சுக்கிறது இல்லை. ஆயிரமாயிரமான தலைகள் உண்டு, ஆயிரமாயிரமான கண்கள் உண்டு, ஆயிரமாயிரமான திருவடி நிலைகள் உண்டு அப்படித்தான் சொல்லியிருக்குது உபனிஷத்துக்கள்லாம். அப்படி பார்த்தாலும் ஆறு சொல்லலாம் அப்படின்னா ஜகத்துக்கு காரணம், அதே மாதிரி பெருமானுக்கு ரொம்ப ஆச்சரியமான மீசை உண்டுன்னு சொல்கிறது. எப்படி சொல்கிறது, அவனுக்கு ஆச்சரியமான மீசை அப்படி உண்டுன்னு உபனிஷத்துக்கள் சொல்கிறது. அந்த மீசை எங்கே இருக்குன்னா பெருமாளுக்கு திருவல்லிக்கேணியில் பார்சாரதி பெருமானுக்கு
அப்படியே ஸ்வர்ணமயமாக அவருக்கு இருக்கக்கூடியதுன்னா வெள்ளை மீசைன்னு அர்த்தம் இல்லையே. வெள்ளையாக தான் திருமேனியில் மீசை தெரியும், நமக்கு தெரியணுங்கிறதுக்காக வெள்ளையா மீசை இருக்கே தவிர வெள்ளை மீசையானா இல்லை வெள்ளை மீசையில் ஒளிமயமாக இருக்கக்கூடிய மீசைன்னு சொல்லியிருக்கு. அதே போல் பெருமானுக்கு அவருக்கு விபூதி உண்டு, கல்யாண குணங்கள் உண்டு, லிங்கம் அடையாளங்கள் உண்டு, கல்யாண குணங்கள் உண்டுன்னு சொல்கிறோமே, சரி இதை அத்வைதிகள் ஒத்துப்பாளான்னா ஒத்துக்கிறது இல்லை, ஏன்னா எல்லாமே ஒன்றுன்னு சொல்லுவோம். அப்படி இருந்தால் உபனிஷத்துக்கள் சொல்லியிருக்கக்கூடிய வாக்கியங்களை பார்த்தா எல்லாம் பெருமானுக்கு திருமேனி உண்டுங்கிற மாதிரி தான் இருக்குது, பெருமானுக்கு விபூதி உண்டுங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படி பார்த்தா அத்வைதவாதம் ஏன், சங்கராச்சாரியாருமே தன்னுடைய அத்வைதத்தில் பார்த்தா எல்லாவிடத்திலும் அவருமே ஒரு பரம சீவிட்டவர் தான். அவர் என்ன சொல்லியிருக்கார், பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் அப்படின்னு சொன்னார். இந்த பஜகோவிந்தம், கோவிந்தத்தை பஜிக்க வேண்டும், கோவிந்தனை பஜிக்க வேண்டும், அவருடைய திருநாமங்களை பஜிக்க வேண்டும்னு எதுக்காக சொல்லணும், அவர் சங்கராச்சாரியன்னு சொல்கிறோம், ஏகமேவ அத்விதீயம் என்று சொல்லும்படியா ஒரே ஒன்று தத்துவம் தான் உண்டுன்னு சொல்கிறாரே, சொல்கிறாருன்னா அவர் எப்படி சொல்லியிருக்கணும், வேறு விதமாக சொல்லியிருக்கலாம், ஆனால் அவர் அப்படி சொல்லலையே, ஏன் கோவிந்தம் பஜேன்னு சொல்லியிருக்காருன்னா அவர் தெரியும் 32 திருநட்சத்திரம் தான் இருந்தார். ஏன் அவரே பல வருஷங்கள் இந்த பூவுலகத்தை இருந்திருந்தால் அவருமே ராமானுஜருடைய திருவதாரத்துக்கு வாய்ப்பே இருந்திருக்காது, ஏனெனில் அவரே வைட்டத்தோட நன்மான நிர்மாணம் பண்ணிட்டே போயிருப்பார். அவரே சீபாஷத்துக்கு ஒரு வாய்ப்பே இல்லாமல் போயிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவதுன்னு குருவருடைய வாக்கியத்தில். அப்படி பார்த்தால் சங்கரருமே பரம வைட்டவராக தன்னுடைய ரங்கநாத அட்டகம்னு சொல்லியிருக்கார். இதம் ஹி ரங்கம், அவர் என்ன சொல்கிறார், இதம் ஹி ரங்கம், ரங்கம் இது ஸ்ரீரங்கம், இதம் ஹி ரங்கம் தஜதாம் இஹாங்கம் புனர்நச்சாங்கம் எதிச்சாங்கமேதின்னு சொல்கிறார். இதனுடைய அர்த்தம் என்னன்னா இது ஸ்ரீரங்கம். அப்போது இந்த ஸ்ரீரங்கத்தில் ஆறொருத்தன் பிறக்கிறானோ அவன் எப்பயாவது மீண்டும் ஒருவரை பிறப்பானா அப்படின்னா ஒரு நாளும் பிறக்கிறது இல்லை. பெருமானை போய் சேவிக்கிறான் நித்தியபடி. அங்கே பெருமாளை எப்படி சயனிச்சுருக்காருன்னா அவர் சயனித்திருக்கக்கூடிய அழகை பார்த்தா அந்த வழகுக்கு ஒரு பக்கம் நீட்டுருக்கார் குணதிசை முடிய வைத்து, குணதிசை பாதம் நீட்டி, வடதிசை பின்பு காட்டி, தென் திசை இளங்க நோக்கி, கடல் நிற கடவுளந்தை அரவணத் துயிலுமாக கண்டு உடலனக்கு உருகுமாலோ என் செய்கிறேன் உலகத்தீரே நம்மளை பார்த்து சொல்கிறார். எனக்கு உடலெல்லாம் அப்படியே உருகி போச்சு, தொண்டரிப்படி ஆழ்வார் சொல்கிறத பார்த்தா எனக்கு பெருமாள் திருவடி ஒரு பக்கம் பார்த்தா எந்த திவதேசத்திலையும் பார்த்தேன்னா கிழக்கு நோக்கி திருமுக மண்டலம்னு இருக்கும். ஆனால் இங்கே குடதிசை முடி அந்த பக்கம் மேற்கு பக்கத்தில் திருமுடி வச்சுக்கிட்டார், வச்சுக்கிட்டு கிழக்கு பக்கம் பாதத்தை நீட்டுருக்கார். குணதிசைன்னு சொல்லக்கூடிய கீழே பக்கத்தில் தன்னுடைய திருவடியை நீட்டிக்கொண்டு வடதிசை பின்பு காட்டி தென் திசை இளங்க நோக்கி, தெற்கு பக்கத்தில் பார்த்தா இலங்கப்பட்டினம் ஸ்ரீலங்காவை பார்த்துட்டு பெருமாள் சயனித்து கொண்டிருக்கார். இப்படி இருக்கக்கூடிய பெருமானுடைய நிலையை பார்த்து ஒருத்தன் சேவிச்சுட்டான்னா அதுக்கப்புறம் அவன் மீண்டும் பிறப்பானா, புனர்நச்சாங்கம் ஒரு நாளும் திரும்ப வந்து பிறப்பதே கிடையாது. அவனுடைய சாம்ராஜ்யம் என்று சொல்லக்கூடிய சீவை குண்டத்துக்கே சென்று விடுகிறான்ங்கிறது தான் ஐதீகம். அப்படி சங்கராச்சாரியரே சொல்லியிருப்பாருன்னால் அவர் எப்படி பரம சீவிட்டவராக மட்டுமே இருந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போது ஆழ்வார்கள் எப்படி சொல்லியிருக்கா, ஜெகத்காரணன் ஜெகத்காரணன்னு சொல்கிறோமே, ஆழ்வார்கள் எப்படி சொல்லியிருப்பா அப்படின்னா நம்மாழ்வார் ஆழ்வாருக்கு தலைவர்னு சொன்னால் அவர் தான் சொல்லணும். நம்மாழ்வார் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, ஒன்றும் தேவும் ஒன்றும் தேவும் உலகம் உயிரும் மத்தும் யாதுமில்லாவன்னு நான்முகன் தன்னோடு தேவருலகோடு உயிர் படைத்தான் குன்னம்போல் மணிமாட நீடு திருக்குருகூரதனுள் நின்ன வாதிப்பிரான் நிற்க மத்தை தெய்வம் நாடுதிரே அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப ஆச்சரியம், 4-ம் பத்து கடைசி 10-ம் 10-ம் திருவாமிடி 4-ம் பத்து 10-ம் திருவாமிடியில் ஒன்றும் தேவும் ஒன்றுமே இல்லை. இப்போ ஏகோகவை நாராயண ஆசின்னு பார்த்து பாருங்கோ, அதை போல தான் இவர் அதே பிரளயகாலம் தான் சொல்லிட்டு இருக்கார். ஒன்றும் தேவும் உலகம் உயிரும் மத்தும் யாதும் இல்லா பண்ணு, ஒன்றுமே இல்லை லோகத்தில் எதுவுமே இல்லை, ஒன்றும் தேவும் உலகம் உயிரும் மற்றும் யாதும் ஏதும் இல்லாத வண்ணு. இன்னைக்கு அந்த பிரளயகாலத்தின் போது நான்முகன் தன்னோடு, நான்முகன் சதுர்முக பிரம்மா, நான்முகன் தன்னோடு தேவருலகோடு உயிர் படைத்தான், தேவர்கள் எல்லாரையும் சேர்த்து இவர் ஒருத்தர் தான் முதல்ல படித்தார், இவர் பெருமாள் சங்கல்ப மாத்திரமாக இந்தா பிறந்துரும் அப்படின்னு சொல்லிடு நாட்டை படைன்னு பெருமாள் அவருக்கு விதிச்சிட்டார். விடிச்சார் நான்முகன் தன்னோடு அவர் என்ன பண்ணார், தேவருலகோடு உயிர் படைத்தான். இது ரொம்ப வெடிக்கையாக நம்மளில் தன்னுடைய வியாக்கியானத்தில் வீட்டில் சொல்கிறார். எப்படி சொல்லியிருக்கா அப்படின்னா சதுர்முகன் அவர் தான் பிரம்மா, அவர் ஆறு படித்தார் பஞ்சமுகனான சிவனை படைத்தான். அவருக்கு 5 முகம் உண்டு, சிவனுக்கு 5 முகங்கள் உண்டு. சதுர்முகனான பிரம்மா பஞ்சமுகனான சிவனாரை படைத்தான்,
சிவனாரும் சண்முகனை படைத்தான், சண்முகனும் பலமுகங்களாய் ஆயித்து வியாக்கியம் அப்படி சொல்லியிருக்காருன்னா, முதல்ல பிரம்மா அவருக்கு நாலு முகம், சிவனுக்கு அஞ்சு முகம், அவரான படிச்சார் சண்முகன் சொல்லக்கூடிய கார்த்திகேயனை படைத்தான், அதுதான் சதுர்முகன் என்று சொல்லக்கூடிய பிரம்மா பஞ்சமுகனை படைத்து, பஞ்சமுகனும் சண்முகனை படைத்து, சண்முகனும் பரமுகங்களாய்த்துன்னா இப்படி தான் இருக்குது. பெருமான் படைத்த விதம் இப்படி தான் இருக்குது. ஆனால் பெருமானுடைய சேனைன்னு சொன்னால் எனக்கு என்னுடைய சேனாதிபதியில் ஆறு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா ஸ்கந்தனை தான் பிடிக்கணும்னு கண்ணனே கீதையில் சொல்கிறார். ஸ்கந்தன் ஆறு கார்த்திகேயன் இப்போ சொல்லிட்டுருக்கோமே, அவரைத்தான் எனக்கு ஸ்கந்தன் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சேனாதிபதியில் ரொம்ப வசதி அவர் தான். பரம விட்டு பக்தன் ஆறு தெரியுமோ, சிவன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பரம விட்டு பக்தன் அவர் தான். இன்றைக்கும் திருக்குறுங்குடியில் போய் சேவிச்சேன்னா பக்கத்தில் இருக்கார் சன்னிதி, வடிவழகை நம்பி சன்னிதி இருக்குது. அதில் பிரதட்சிணமாக அந்த பக்கம் வந்துட்டேன்னா ஒரு சன்னிதி இருக்குது, அங்கே ஆறு இருக்கானா சிவனாக இருக்கார். பக்கம் நின்னார் பேர் ஆழ்வார் என்ன சொல்கிறாருனா திருக்குறுங்குடி பதிகத்தில், பக்கம் நின்னார், பக்கம் பக்கத்தில் நின்னார், நின்றுன்னு இருக்கார். அவர் தான் ஆறு இருக்கானா சிவனாக இருக்குது. ஏன்னா ரொம்ப பரம சீவிட்டு வரோம் இல்லையோ, அதனால் பெருமாள் பக்கத்துலேயே இருக்கார். எங்கெல்லாம் திவதேசங்கள்னு சொல்கிறோமோ அங்கெல்லாம் பாருங்கோ ஒரு சிவக்ஷேத்திரம் இருக்கும். ஏன்னா பெருமாளை சேவிக்கணும் இல்லையோ, பரம சீவிட்டவர் அவர் தான். அவர் பெருமாளை சேவிக்கணும்னா ஆறு எங்கே இருக்கிறது, எங்கே க்ஷேத்திரம் இருக்கோ அங்கே இருக்க வேண்டிதான். திவதேசம் இருக்குது, ஸ்ரீரங்கம் இருக்குது, ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா திருவானக்காவல் சம்பூகேத க்ஷேத்திரம்னு சொல்லுவாங்க, அங்கே இருக்கார். திருவாரூர் நகரி போனேன்னா அங்கே பதினோரு திவதேசங்கள் இருக்குது, அங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திவதேசத்துலேயும் பக்கத்தில் பக்கத்தில் ஒரு சன்னிதி இருக்கும். இப்படி எங்கெல்லாம் இருக்கிறதோ பெருமானை சேவிக்கணுங்கிறது தான் சிவனாராக அங்கங்கே எடுக்கார். திருக்குறுங்குடியில் அந்த மாதிரி உண்டு. அப்போ நான்முகன் தன்னோடு தேவருலகோடு உயிர் படைத்தான், குன்னம் போல் மணிமாடனீடு. குன்னம் எப்படி இருக்காருனா மரகதக் குன்னமாக, மரகதப்பச்சை என்று சொல்லக்கூடிய பெருமான் எப்படி இருக்காருனா அவனுடைய திருமேனியே பச்சமாமல போல் மேனி, பவளவாய் கவலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொடுந்தே அப்படின்னு சொல்லுகிறோமே, அதை போல பெருமானுடைய அப்படியே மரகதக் குன்னமாக இருக்கக்கூடியது, மலபோல் இருக்கக்கூடிய திருமேனி குன்னம்போல் மணிமாடனீடு திருக்குறுகூர். மணிமாடம் மணிமாடம்னா திருக்குறுகூர் இருக்கு பாருங்க, ஆழ்வார் திருநகரி திருக்குறுகூர்னு தான் அந்த ஆழ்வார்கள் மங்களாசாசனம்னா ஆழ்வார் திருநகரின்லாம் இருக்காது பேர். இங்கே போய் ஆழ்வார் திருநகரின்னு எங்கேயாவது பாசுரங்கள் பதிகங்கள் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆழ்வார் திருநகரின்னு எங்கும் இருக்காது, திருக்குறுகூர்னு இருக்கும். ஏன்னா குறுகூர் சடகோவன், குறுகூர் சடகோவன் ஆழ்வாரே தன்னுடைய பேரை திருநாமத்தை அப்படி தான் வச்சுருக்கார். அந்த குறுகூர் அதுக்கு தான் மணிமாட நீடு, மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் எல்லாம் இருந்து தான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்திருக்கு. எல்லா உபதேசங்களுமே ஆழ்வார்கள் மங்களாகரம் பண்ணும்போது இயற்கை வளத்தோடு சேர்த்து 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 தான். திருமங்கை ஆழ்வார் அப்படி தான் மதிக்கப்படுவார், திரு நம்மாழ்வார் அப்படி தான், குலசேகர ஆழ்வார் அப்படி தான். ஆழ்வார்கள் அத்தனை பேருமே இயற்கை வளத்தை சொல்லி சொல்லி தான் இங்கெங்கே என்னென்ன இருந்தது அப்படின்னு. நேத்திக்கு ஒரு பதிகத்தில் பார்த்தோமே, மாலை நன்னி துணிதழுவனோ வினகடன்னு சொல்லும்போது வேலமோதும் மதில் சூழ் திருக்கண்ணபுரம்னு பாசுறோம். வேலை வேலை வேலமோதும், வேலைனா கடலில் வரக்கூடிய அலைகள், அந்த அலைகளுக்கு வேலை மோதும். எங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருமலராயன் பட்டணம்னு பக்கத்தில் இருக்குது, அங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அவ்வளவு தூரத்தில் கடற்கரை பக்கத்தில் இருந்திருக்கு. முந்தின நாளில் திருக்கண்ணபுரம் அந்த உபதேசத்துக்கு பக்கத்திலே அருகாமையிலே இருந்தது தான் எங்கள் திருமலராயன் பட்டணம்னு இடம். அந்த இடத்துலேருந்து பெரிய மதுளாக இருக்கக்கூடிய திருக்கண்ணபுரம், அந்த திருக்கண்ணபுரத்தில் வந்து அந்த மதுளில் வந்து அந்த வேலைகள் அலைகளெல்லாம் மோதுவான். மோதினபடினால தான் வேலை மோதும் மதில் சூழ் திருக்கண்ணபுரம்னே ஆழ்வார் மங்களாகரம் பண்ணியிருக்கார். அப்படி இருந்தது, இன்றைக்கி பக்கத்திலே இல்லை. இன்றைக்கி பார்த்தா கிட்டத்தட்ட எவ்வளோ 20-25 கிலோமீட்டர் தூரத்துக்கு தான் இருக்குது இங்கிருந்து மாசிமம். இந்த அப்போ மாசிமம் போச்சு பாருங்க, அன்றைய தினம் திருமலராயன் பட்டணத்துக்கு திருக்கண்ணபுரம் சௌரி பெருமாள் எழுவர் எழுந்துருளி, அங்கே உற்சவங்கள்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் பெருமாள் அந்த ஊரில் பெருமாளுக்கு அவருக்கு மாப்பிள்ளை சாமின்னு பெருமாளுக்கே பேர். அந்த ஊரில் மாப்பிள்ளை மாப்பிள்ளை, ஒவ்வொரு ஊருக்கும் பெருமாளுக்கு எங்கள் ஊர் மாப்பிளை வேறு தான் அப்படிம்போம். அதுபோல் பக்தவச்சல பெருமாட்டுக்காரே திருநன்னூரில், திருநன்னூரில் இருக்கக்கூடிய எண்ணப்பெற்ற தாயார்னு திருநாமம். அந்த தாயாருக்கு எண்ணெய் பெற்ற தாயார், தாயாய் தந்தையாய் மக்களாய் மத்துமாய் முத்துமாயின்னு பெருமாள் என்ன மாதிரி அந்த தாயாருடைய திருநாமத்தை சொன்னாலே எண்ணப்பெற்ற தாயார் எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கு வருவோம். இந்த மாதிரி தமிழில் பேர் எங்கேயா சொல்ல முடியுமா, எண்ணப்பெற்ற தாயார்ன்னு நம்ம என்னைக்காக நம்ம சொல்லிட்டு இருக்கோமா, எண்ணப்பெற்ற தாயார்னு யாருக்காக அறிமுகமாக இருக்குமானா அது கூட சொன்னதாக தெரியல. ஆனால் நம்மளை பார்த்து சொல்கிறாவோ எண்ணப்பெற்ற தாயார்னு சொல்லுவார்னா அங்கே ஆழ்வார்கள் அப்படி தான் நம்மளா வேணும். அப்பேற்பட்ட உபதேசங்கள் நம்ம சம்பிரதாயத்தில் மாத்திரம்தான் உண்டு. தமிழ் பேர் தமிழ் பேர்னு அங்கேயும் இங்கும் போய் நம்ம தேடணுங்கிற அவசியமே இல்லை. எல்லாம் அந்தந்த ஊரில் உபதேசங்களில் இருக்கக்கூடிய தாயாரோ பெருமானோ அவர்களுடைய திருநாமங்களை பார்த்தா இதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியாது. தமிழில் வேறு வார்த்தைகளே கிடையாது.
ஆழ்வாருடைய வார்த்தைகள் தமிழில் வந்தால் தான் பேர், மங்களாசாசனம்னே பேர், திவ்ய பிரபந்தம்னே பேர். நம்ம பற்றி ஏதாவது பாட்டு பாடுவோம், பாடினாத்தான் நமக்கு பேரே உண்டு அப்படின்னு பெருமாள்லாம் வந்த ஆழ்வார் திருமுன்பே நின்று கொண்டு நம்மை பாடமாட்டீரா நம்மை பாடமாட்டீரா என்ன கதறி இருக்கா பெருமாள்லாம் வந்து ஊரு உதயம் பெருமாள்லாம். அப்போ அப்பேற்பட்ட பெருமை யாருக்குன்னா நம்ம ஆழ்வார் ஒருத்தருக்கு தான். சரி எல்லாரும் அங்கங்கே போவா, போய் மங்களாரணம் பண்ணுவா, திருப்பானாழ்வார் ஸ்ரீரங்கத்தை மாத்திரம் இருந்தார், தொண்டரடிப்புடி ஆழ்வார் அவள்லாம் அங்கேயே இருந்து மங்களாரணம் பண்ணுவான். மிச்ச ஆழ்வார்கள் எல்லாம் ஆங்காங்கே சென்றுதான் மங்களாக எதுக்காக சொல்ல வந்திருக்கோம், மணிமாட நீடு திருக்குருகூர் அதனுள் திருக்குருகூர் என்று சொல்லக்கூடிய ஆழ்வாதினர். ஏன்னா ஆழ்வார் திருவதாரம் பண்ணினபடினால ஆழ்வாதினர் திருக்குருகூதன் அருள் அதனுள் நின்ன ஆதிப்பிரான். இந்த பாசுரம் நின்ன ஆதிப்பிரான், அங்கே நின்றிருக்கக்கூடிய ஆதிப்பிரான், அவருக்கு பெருமாளுக்கு திருநாமே ஆதிப்பிரான் ஆதிப்பிரான் பேர். நின்ன ஆதிப்பிரான் நிற்க, அவர் நின்றுட்டே இருக்கார் இங்கே சயனிக்க, எங்கள் ஸ்ரீரங்கத்தில் சயனம். எதுக்காக சயனம் அப்படின்னா இவரும் ஸ்தாபகம் பண்ணணுங்கிறதுக்கு தான் சயனம். அவரும் ஸ்தாபகம் பண்ணணுங்கிறதுக்காக நின்று திருக்கோலம். அவர் நின்றுருக்காண்ணா என்னைக்காக வரமாட்டானா, ஆதிப்பிரான்னு பேரை வேற நான் வச்சுருக்கேன், வச்சுன்னு நம்மளை வந்து சேவிக்க மாட்டானா, நமக்கு மோட்சத்தை கொடுக்க மாட்டோமான்னு சொல்கிறதுக்கு தான் அவர் ஆதிப்பிரானாக அங்கே நின்று கொண்டிருக்க. இவர் என்ன சொல்கிறாண்ணா, சம்சாரத்தை நான் விட்டொழிக்க மாட்டவே மாட்டேன். யாரும் நம்ம சொல்ல முடியும், சில பள்ளிக்கூடத்துலாம் ஆசிரியர்கள்லாம் இருப்பா, இந்த வருஷம் நூற்றுக்கு நூறு வாங்காமல் நான் இந்த பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருக்க வரைக்கும் நூற்றுக்கு நூறு எல்லா பேரும் வாங்கியாகணும், வாங்கலைன்னா அடுத்த வருஷம் நான் இருக்கவே போகிறதில்ல அப்படின்னு சில பேர் வாதம் சொல்ல பாருங்க. அதை போல் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னா, நான் இங்கே சம்சாரத்தை கிழங்கெடுக்க போகிறேன். கிழங்கெடுக்குதுன்னா எப்போது பூமி கடியில் தான் இருக்கும். அந்த கிழங்கை எடுக்கணும்னா ரொம்ப பரிசிரமப்பட்டால் தான் எடுக்க முடியுமோ இல்லையோ. இப்போ நிலக்கடலை கீழே தான் இருக்குது, சக்கரவள்ளி கிழங்கு கீழே தான் இருக்குது, கருணா கிழங்கு, சேமக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு எல்லாமே கீழே தான் இருக்குது. இந்த கிழங்கெல்லாம் எடுக்கணும்னா கொஞ்சம் சிரமம் தான் பட்டான், மண் போகிறதே கையில் போகிறதே இது பண்ணுதே அது பண்ணுதேன்னு சொன்னோம்னா கடலையும் கிடைக்காது கிழங்கும் கிடைக்காது அப்போ ஏதும் கிடைக்காது. அப்போ சம்சாரத்தை கிழங்கெடுக்கணும்னா இங்கே இருக்கிறவரை ஆறு விட்டே வைக்க போகிறது, எல்லாரையும் ஒரு நாள் கூண்டு போகிறேன் பார் அப்படின்னு பெருமாள் சயனமாக இங்கே இருக்கிறான்னா, இங்கே சயனம் இருக்கிறது பள்ளி கொண்ட பெருமானாக நின்ன ஆதிப்பிரானாக நிற்பது, அங்கே திருக்குறூரில் நின்ன ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடுதிரே. மற்ற தெய்வங்கள்னு இதுக்காக ஒரு தெய்வங்கள் யாருமே தெய்வங்கள்னு ஆரையும் சொல்ல முடியாது, இவன் ஒருவனத்தான் தெய்வம் அப்படின்னு சொல்லி தெய்வமத்தறியேன் குருகூர் நம்பின்னு ஆழ்வார் சொன்னார். எனக்கு தெய்வம்னு வேறு ஆரையும் தெரியாது, என்னுடைய ஆச்சாரியனாக பரம காருணிகராக வடிவே கொண்டவராக இருக்கக்கூடிய நம்மாழ்வார் ஒருத்தரை தான் எனக்கு தெய்வமென்னே தெரியும் என்று சொன்னவர் முதுகவி ஆழ்வார். இப்போ இவர் நின்ன ஆதிப்பிரான் நிற்க மத்தை தெய்வம் நாடுதிரே. எதுக்காக பொருள், அவருக்கு ஆழ்வாருக்கு ரொம்ப துக்கமாக போச்சு. ஏன்னா லோகத்தில் இருவாள் தேவதாந்திர பஜனம்னு நிறைய வழியிலலாம் போராடலாம், சொன்னேனே நவகிரகங்களை சுற்றுறது, ஏதோ பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணுறது, இப்படி எதை நினைச்சாலும் இது ஒரு பலத்துக்காகவே வராமா அப்படின்னு பெருமாளுக்கு ரொம்ப துக்கம். அப்படி அந்த பலத்துக்காக ஆறும் போகக்கூடாது என்பது தான் ரொம்ப முக்கியமே தவிர, நின்ன வாதிப்பிரான் நிற்க மத்தை தெய்வம் நாடுதேனா, அவருக்கு தேவதாந்திரங்கள் போகக்கூடாது, இவர்கிட்ட திருவடியில் வந்து விழுங்கோல, இப்படியெல்லாம் சொல்லியிருக்கேன், எல்லாம் உபநிஷத்தில் சொல்லியிருக்கு, சுத்தி வாக்கியங்கள் சொல்லியிருக்கு, எல்லாம் அதெல்லாம் சொல்லித்தானே நாங்கள் தமிழில் சொல்லிட்டுருக்கோம். இப்போ ஆழ்வார்கள் என்ன நம்மாழ்வார் சொல்லிட்டுக்கார் இத்தனையும் சொல்கிறார், ஆனால் அவர்களெல்லாம் இருந்தாலான்னா இல்லையே, எல்லாரும் தேவதாந்திர பஜனம்னு வேறு வேறு எங்கெங்கேயோ போகிறா, ஏதோ பலன் கிடைக்கிறது, ரொம்ப சுருக்கமான பலன், ஒரு நாலு பிரதட்சணம் பண்ணால் இது கிடைக்குது, எட்டு போனால் ஏதோ அதை குத்திக்கிறது இதை குத்திக்கிறது ஏதோ பன்னெண்டு போனால் இன்னென்ன கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாலோ இல்லையோ, அந்த மாதிரி பெருமாள் கொடுக்க மாட்டார். ஏனெனில் அவனுக்கு கொடுக்கக்கூடிய பலன் தெரிகிறது ஒரே பலம், மீளாத இன்பம், திரும்பவே வர வேண்டாம் அப்படிங்கிற பலத்தை கொடுக்கறது வசதியா இல்லை, அப்பப்போ ஏதோ ஒன்று கொடுத்து முடிச்சிடுறோம்னு சொல்லதானா. ஏன்னா சில இடத்துல எல்லாம் என்ன பண்ணுவா, நிறைய வட்டி தரான்னு சொல்லிட்டு இது பெரிய வங்கியில் கொண்டு வந்து போடுவான், அதை போட்டால் என்னாகும், வட்டி தரேன் நூற்றுக்கு இவ்வளோ வட்டி தரேன், இருபத்தஞ்சி வட்டி இருபத்தாறு வட்டின்னு சொல்லுவாள், எல்லாம் ஹாவென்று வாயை பிளந்து கொண்டு அங்கே கொண்டு போய் போட்டால் அடுத்த நாள் ஒரு ரெண்டு மாதம் வரும், ரெண்டு வருஷம் வரும், மூணு வருஷம் வரும், நாலாவது வருஷம் பார்த்தா வட்டி தான் வரும், முதலே இருக்காது. அப்போ முதல் இல்லாமல் இருக்கக்கூடியதுன்னா அதுதான் சில சாமானிய தேவதைகள் இருக்கக்கூடியது, அதெல்லாம் ஏதோ பலன் அப்பப்போ பலத்தை கொடுக்குமே தவிர மீளாத இன்பங்கிற இருக்கக்கூடிய பொக்கிஷமான பர்வதம் அந்த பர்வதத்தை கொடுக்க முடியுமானா, அதெல்லாம் ஒரு நாளும் அவர்களால் கொடுக்க முடியாது. ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேது, சீமிச்சேது உதாசனாது, சங்கராது ஞானவன்மிச்சேது, மோட்சமிச்சே ஜனார்தனான்னு மோட்சத்தை கொடுக்கறது ஆறு கொடுக்கலானா, இவர் ஒருவர் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆழ்வார் அப்படி தான் சொல்லியிருக்கார். சரி,
அமலன். அமலன்னா என்ன? அமலன் ரொம்ப பரிசுத்தமானவன் அர்த்தம், பரிசுத்தமானவன் அப்படின்னு அவனுக்கு திருநாமம். அமலன் ஆதி, இவருக்கு மேலே ஆறும் இல்லை. ஆதி பிரான், நமக்கு மோட்சத்தை கொடுக்கிறபடினாலே பிரான், உபகாரகன். சரி, அமலன் ஆதி பிரான். அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன், அடியவர்களுக்குன்னா நம்ம போல. இப்போ அமலன்னு பாருங்கோ, அவன் பரிசுத்தமானவன். அதுக்கப்புறம் ஆதிபிரான், அமலன் ஆதிபிரான், அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன். விமலன்னா முதல்ல பரிசுத்தமானவன், ரெண்டாவது குத்தமே இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம். நிமலன், நிமலன்னா இவன் எவ்வளவுதான் கட்டங்கள், அதாவது எவ்வளவுதான் கட்டப்பட்டாலும், யார் இந்த பக்தனானவன் எவ்வளவுதான் தப்புக்கள் பண்ணினாலும், குத்தங்களே புரிந்து கொண்டிருந்தாலுமே கூட பெருமான் அதை உதாசீனப்படுத்திடுறாரா? நம்ம மேலே குத்தத்தையே பார்க்கறதில்ல. வாத்சல்யங்கிற கல்யாண குணத்தையே நோக்கி அதன் மூலமாகவே நம்ம நோக்கிறதுனாலே அவனுக்கு நம்ம மேலே இருக்கக்கூடிய குத்தமே ஒரு நாளும் தெரியறதில்ல. நல்லது மாத்திரம் தோத்துறதுனால விமலன், நிமலன், நிமலன்னு சொன்னான். அப்புறம் நின்மலன், இது எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். அமலன், விமலன், நிமலன், நின்மலன். என்ன நின்மலன்னா, இவன் பண்ணுறதே ஒரு பேராவே வச்சுக்கிறான். பேருனா இவன் என்ன வாக்கியம் பண்ணிருக்கான், இப்போ ஏதோ ஒருத்தர் தப்பு குத்தங்கள் பண்ணிட்டோம்னா அந்த குத்தங்களை எடுக்கிறது அதையே குணமாகவே அவன் பற்றி கொள்ளுகிறபடினாலே நின்மலன் அப்படி சொல்லிடா. அமலன் ஆதி பிரா, அடியார்க்கெண்ணை ஆட்படுத்த விமலன். அடியவர்களுக்குன்னா நம்ம மேலே காமிக்கக்கூடிய சேஷ சேஷிபாவம் அப்படின்னு சொல்கிறோமோ இல்லையோ, அவனுக்கு சேஷத்துவம், நாமெல்லாம் அவனுக்கு அடியவர்கள், அவன் சேஷின்னு சொல்லணும். சேஷ்யே புரஸ்தாச்சாலாயாம் யாவன்மேன பிரதீசதின்னு வால்மீகி ராமாயணத்தில் சொல்லுவோம். அதாவது ஒரு அடியவன்னா எப்படி இருக்கணும்? பெருமாள் ராமாவதாரத்திலே அனாஹாரோ நிராலோகோத நகினோ யதாத்யதா சேஷ்யே புரஸ்தாச்சாலாயாம் யாவன்மேன பிரசீததின்னு வால்மீகி ராமாயணத்தில் சோகம் திருப்புல்லாணிக்கரில் பெருமாள் வந்து எழுந்தார். ராமன் சக்கரவர்த்தி திருமகன் எழுந்தார். அவர்கிட்ட சமுத்திரராஜனிடத்தை சரணாகதி பண்ண வேண்டும்னு சரணாகதியை பண்ணினார். சரி வத்திக்கோ, கொஞ்சம் கொஞ்சம் ஜலத்தெல்லாம் வத்தரிச்சுக்கோ, கொஞ்சம்ட்டே நான் இங்கேருந்து அக்கறை போடுவேன், பாலெல்லாம் கட்டணும் அப்படின்னு அவர் சர்வேஸ்வரன் தன்னைத்தானே கீழே இறக்கிண்டு, ஒன்றும் இல்லை ஒரு சமுத்திரராஜன், இவர் சொன்னால் அவர் வேலையை கேட்கணும், அவர்கிட்ட போய் சரணாகதி பண்ணார். சமுத்திரராஜனிடத்தை சரணாகதி பண்ணினார். பண்ணினா என்னாச்சு? பண்ணினா ஒரு ஒன்றாச்சு, ரெண்டு நாளாச்சு, மூணு நாளாச்சு, நாலு நாளாச்சு, ஜலமே குறையில. பார்த்தார் லக்ஷ்மணா இந்த வில்லெடு அப்படின்னார். வில்லெடுத்து விட்டார் ஒரு வீடு விட்டா, அப்போ தான் கதறி அடிஞ்சு வந்து விழுந்தார் சமுத்திரராஜன். நாள்னா நான் தான் சரணாகதி பண்ணிவிட்டேனே, வந்திருக்கலாம் இல்லை முன்னாடியே, ஆனால் அம்பெடுக்கன்னு தான் வரணுமா அப்படின்னு அண்ணா சொன்னார். லக்ஷ்மணா சொன்னார், பாத்தியா ராமா, நீ எல்லார்ட்டையும் அடியே அடியே சொல்லிகிட்டே இருக்கேன், இப்போ அடியே அடியே நீ எல்லார்ட்டையும் நீ சொல்லிட்டு இருக்கிறபடினால்தான் அவனே வரவர். நீ தான் இவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்து, இவனே ஓன் திருப்படியில் நீ அவன் தருவில் விழுந்திருக்கே, ஆனாலும் அதை பொருட்படுத்தாமல் எனக்கு என்னோ சக்தி இருக்குதுன்னு நினச்சுன்னு அவன் ஜலத்தை வத்தடிக்காமல் இருந்தானேன்னு சொல்ல சமுத்திரராஜன் கீழே வந்து சரணாகதி பண்ண இவர் முன்னாடி சரணாகதி பண்ணார். ஒத்துக்கலே அம்பை எடுத்த உடனே ஓடி வந்து விழுந்தார். விழுந்த உடனே இந்த அம்பை என்ன பண்ணுறது, எடுத்த அம்பை என்ன பண்ணுறது அப்படின்னு விட்டார். இந்த பக்கம் அந்த பக்கமாக இப்போல்லாம் இருக்கே, சில தேசங்கள்லாம் இருக்கேன், அந்த பக்கமாக போய் விட அந்த பக்கம் எல்லாமே முடிந்து போய்விட்டது. ஏன்னா பெருமான் வெளில எடுத்துட்டானா, அதை விட்டு தான் அந்த பக்கம் இருக்கக்கூடிய இருக்க சில பேர்லாம் இருக்காது, முகலாயர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பக்கம்லாம் இருக்காது, அந்த தேசத்திலே போய் இந்த அம்பு விழ அந்த பக்கம் பூரா பாலவனமாக போயிட்டுன்னு சொல்லுவாள். அப்படி இருக்கிறபடியான பெருமான் தன்னைத்தானே இறக்கிவிட்டார். இறக்கி தன்னைத்தானே குறைத்து கொண்டு மற்றவர்களிடத்தே அவனுக்கு சேகத்துவத்தை காட்டாரு. இவன் ஜீவாத்மாவானவன், சேகத்துவத்தை தம்மிடத்தே காண்பிக்க வேணும்னு தன்னைத்தானே விட்டுக்கிறாரு இல்லையோ, அதுக்கு தான் என்னை ஆட்படுத்த விமலன். விண்ணவர்கோன், விண்ணவர்கோன்னா விண்ணவர் மேலே இருக்கக்கூடிய நித்திசூரிகள், கோன் ராஜா. விண்ணவர்களுக்கு கோனாக ராஜாவாக அமலன் ஆதி பிரா, எல்லாம் ஒரே அர்த்தம் தான். அமலன் பரிசுத்தமானவன், அமலன் ஆதி சொல்லியாச்சு, கீழே பார்த்தாச்சு ஆதி, இவருக்கு மேலே நின்று ஆதிப்பிரான்னு அங்கே சொல்லியிருக்கார். இங்கே அமலன் ஆதிப்பிரான்னு சொல்கிறார், நின்று ஆதிப்பிரான் அங்கே, இங்கே திருவாமூடியில் நின்று ஆதி, நின்று ஆதி பிரான் அங்கே சொல்லிட்டார். இங்கே அமலன் ஆதி பிரான் அப்படி சொல்கிறார். ஆதி பிரான் ரெண்டு ஒன்று தான், அங்கே அமலன் சொல்லியிருக்கார், இங்கே நின்னு சொல்கிறார். பரிசுத்தமானவன், பெருமாளுக்கு பரிசுத்தம். பரிசுத்தம்னா ராமாவதாரத்திலே எட்டாவதாரத்திலே எல்லா இடத்திலும் பரிசுத்தமானவன். ஏன்னா அவனுக்கு பெருமாளுக்கு சர்வகந்தா அப்படின்னு ஒரு திருநாமம் உண்டு. சர்வகந்தா அப்படின்னா எல்லா லோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வஸ்துக்களுக்கும் மனத்தை கொடுக்கக்கூடியவன் பெருமான் தான். எல்லாத்துக்கும் இப்போ புஷ்பத்துக்கு ஒரு மனம் இருக்குது, இல்லை வேறு ஒரு விதைக்கு ஒரு மனம் இருக்குது, இது வேருக்கு ஒரு மனம் இருக்குன்னா, மனம் இருக்குன்னா
அந்த மனத்தை எல்லாம் கொடுக்கக்கூடியதாக இருக்குன்னா பெருமானுடைய திருமையிலே தான் எல்லாம் வருது. அதனால் பரிசுத்தமாக இருக்கக்கூடியவனான பெருமான் அமரன் ஆதி பிரான், அமரன் ஆதி பிரான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன் சேஷ சேஷிபாவம் எல்லாம் தெரிய வேண்டும்னு தன்னைத்தானே தாடை இறக்கி கொண்டு நம்மை ரட்சிக்கக்கூடிய தன்மை. பின்னவர்கோன் நித்தியசூரிகளுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன், நித்தியசூரிகள் மேலே இருக்கா, அவளுக்கு எல்லா குணங்களும் நல்ல குணங்கள் உண்டு. நமக்கு அவளை ரட்சிக்கிறது எந்த விதமோ அதே போல் நம்மையும் ரட்சிக்கிறான்னா நம்மள்கிட்ட இருக்கிறது பூரா ஒரே குத்தம், அவர்களிடத்த குத்தமே இல்லை. ஏனெனில் பெருமானுக்கு இந்த ஜீவாத்மா அங்கே போயிடும்போது போன பிற்பாடு இவாளுக்கெல்லாம் நல்ல எட்டு விதமான கல்யாண குணங்கள் உண்டு. இதில் முக்கியமாக பெருமானோட சேர்ந்துடுது. பெருமானுக்கு என்ன உண்டு அப்படின்னா அபகத பாப்மா விமிருத்யு, அபகத பாப்மா விஜரா விமிருத்யு விசோகா விஜிகித்சா அபிபாசா சத்தியகாமா சத்தியசங்கல்பா அப்படின்னு. அபகத பாப்மானா பாவம் தீன் பாவமற்றவன், அபகத பாப்மா விஜரா கிடத்தன்மை ஒரு நாளும் இல்லை. கிடத்தன்மை நமக்கெல்லாம் ஊரு இப்போ இந்த ஊர் ஆயிடுது, ஆரம்பித்தோம் ஆறு ஆறே முக்காலுக்கு ஆரம்பித்தோம், இப்போது ஏழு ஏழரை ஏழே முக்கால் ஆயிடுதுன்னா இப்போ ஒரு மணி நாள் போயிடுது. போயிடுதுன்னா நம்ம எவ்வளோத்தில் ஒரு மணி நாள் குறைஞ்சி போச்சு. குறைஞ்சி போச்சுன்னா நம்ம முதுமைத்தன்மையை அடைந்து விட்டோம். ஒரு மணி நாளில் என்னென்ன ஆளுக்கு வயிச்சிருக்கோ அதில் ஒரு மணி நேரம் போயிடுது, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. நாளைக்கு போனால் இப்படியே போயின்ட்டுருக்கோம். ஒவ்வொரு நாளும் ஒரு கிடத்தன்மை அடைந்து கொண்டே தான் வருது. இதை நம்ம அறிவியல் பூர்வமாக போய் பார்த்தாலுமே கூட அவர்களுக்கு இந்த ஜீன், இந்த ஜீனை வச்சு பார்த்துட்டோன்னா இத்தனை வயசு அப்படி சொல்லலாம். டிஎன்ஏ ஆர்என்ஏ இதெல்லாம் பார்க்குற பாருங்க. இதை பார்த்துட்டா என்ன சொல்லலாம், எங்கிருந்து இவர்கள் வந்தார்கள், ஆருக்குமா ஆருக்குமா பிறந்தார்கள் சொல்ல முடியும், என்ன வயசு சொல்ல முடியும், எப்படி இருப்பா சொல்ல முடியும், என்ன வியாதி உண்டு சொல்ல முடியும். இப்படி இருக்கிறபடினால் இதெல்லாம் பெருமாளுக்கு உண்டானா கிழத்தன்மை ஒரு நாளும் கிடையாது. பெருமாளுக்கு வயசு எவ்வளவு அப்படின்னா அவருக்கு நித்திய யுவா அப்படின்னு திருநாள் உண்டு. நித்தியமான யுவா யுவராஜன், யுவராஜனாக இருக்கக்கூடிய பெருமான் அவருக்கு நித்திய யுவான்னு பேர். இப்போ இன்றைக்கி என்ன வயசு அப்படின்னா பெருமாளுக்கு இன்றைக்கி உற்சவம் நடந்தது, சரி மாசி மகன் திருக்கண்ணபுரத்தில் சபரி பெருமாளுக்கு ஆச்சு, சரி பங்குனி உத்தரம் இன்றைக்கி ரங்கநாதனுக்கும் பெரியவராட்டியாருக்குமான திருமஞ்சனம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறோம். சரி அடுத்த வருஷம் வரும்போது மன்மத வருஷம் வரப்போகுது. இந்த மன்மத வருஷத்தில் வந்து பங்குனி மாதம் உத்தரம் நட்சத்திரம் வரும். வந்தால் பெருமாளுக்கு இந்த வருஷம் என்ன வயசு அப்படின்னா பெருமாளாலும் சேவிச்சிருக்கார், நம்மளும் சேவிக்கிறோம், அவர் சேவித்த அதே பெருமாளை நாமும் கண் கொண்டு சேவிக்கிறோம். சேவிச்சுட்டானா அப்பா பெருமாள் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தார், அதுக்கப்புறம் இப்போ 1010 வருஷம் ஆயிடுது அப்படி பெருமாளை சொல்லாமான்னா இல்லை, இந்த வருஷம் 15 முடிஞ்சு 15.5, சரி அடுத்த வருஷம் அதே 15 முடிஞ்சு 15.5, அடுத்த வருஷம் இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் 15 முடிஞ்சு 15.5, அவ்வளோதான். இதே தான் வயசு அவருக்கு நித்தியமான யுவா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அவனுக்கு ஒரு நாளும் கிடத்தன்மை என்பது கிடையாது. அபகத பாப்மா பாவம் ஒரு நாள் அவரை போய் தீண்ட போகிறதில்லை. கடனே சொல்கிறாரு, நான் பிறக்கிறதுக்கும் நீ பிறக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு அர்ஜுனா, நீ பிறந்தது பாவத்தில், நான் பிறந்தது அப்படி இல்லை, எனக்கு ஆசையினால் கீழே வந்து பிறந்தேன். அதுக்காக ஆசை உங்களெல்லாம் கூட்டிட்டு போகணுமேங்கிற ஆசை தான், அதுக்காகத்தான் அமரனாக பரிசுத்தமானவராக இங்கே வந்து பிறந்தோம் அப்படின்னு கண்ணன் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார் அர்ஜுன்கிட்ட. அப்போ தான் நீ தெரியணும், ஒரு வந்தது தேவாசுர யாகம்னு சொல்லிட்டு ஒரு யோகம், அந்த அந்த அத்தியாயத்தில் அர்ஜுனன் வந்து கேட்டான், அண்ணா நீ இவளெல்லாம் சொல்கிற தேவர்கள் ஆறுன்னு சொல்லிவிட்டேன், அசுரர்கள் ஆறுன்னு சொல்லிவிட்டேன், இவ்வளோ நேரம் சொல்லிட்டேன், இப்போ நான் தேவனா அசுரனான்னு ஒரு கேள்வி கேட்டான். நான் இப்போ தேவனா இல்லை அசுரனா, இன்னன்னா தேவன் இன்னன்னா அசுரன் சொல்லிட்டேனே, இப்போ நான் தேவனா அசுரனான்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னா, அர்ஜுனா நீ நிச்சயமாக தேவன் தான், ஏன்னா அசுரன்ட்ட நான் இத்தனை நேரம் சொல்லியிருந்தேன்னா நான் தான் வசந்தமா நான் தான் வசந்தவேன்னு முதல் அத்தியாயத்திலேருந்து ஆரம்பித்து இத்தனை 11 அத்தியாயங்கள் வரைக்கும் சொல்லிட்டேன், நான் வசந்தவன் நான் வசந்தவேன்னு ஒரு அசுரன்ட்ட நான் சொல்லியிருந்தேன்னா இத்தனை நேரம் கத்தி எங்கப்படா தூக்கின்னு வந்துடுவான், நீ இவ்வளோ நாடி வரலோ இல்லையோ, அதனால் நிச்சயமாக நீ தேவன் தான் சொல்லிட்டான். அப்போ பெருமானுக்கு எப்பேற்பட்ட வசத்தினா அவனுக்கு பாவம் ஒரு நாளும் தீண்ட போகிறதில்லை. கிடத்தன்மை வி ஜரா ஜரைன்னு சொல்லி கிடத்தன்மை ஒரு நாள் வரப்போகிறதில்லை. வி மிருத்யு அவன் ஒரு நாளும் மறிக்கப் போவதும் கிடையாது. ஆத்மாவும் மறிக்காது. ஆத்மா நம்ம அத்தனை பேருக்கும் ஒரு ஒரு ஆத்மா இருக்குது, பரமாத்மா இருக்கார். பரமாத்மாவும் ஜீவாத்மா, ஜீவாத்மான்னு சொன்னால் பரமாத்மா உள்ளுக்குள்ளே இருக்கார், எல்லா வஸ்துக்களுக்குள்ளும் பெருமாள் இருக்கார். அவருக்கு தான் பரந்தசிலிடந்தரும் கரந்தெங்கும் பரந்துளன் முதல் பதிகத்திலே ஆழ்வாருடைய மங்களாகரம் முதல் பதிகத்திலே உயர்வர உயர்நலம் ஆரம்பிச்சாரோ இல்லையோ, அதே பதிகத்தில் எல்லாவற்றுக்குள்ளும் பெருமான் வியாபித்திருக்கிறான். சர்வ வியாபகம் சர்வ வியாபகத்துவம்னு சொல்லி எல்லா வஸ்துக்குள்ளும் இருக்கார். ஆனால் சிலது அச்சித்தாக இருக்கும், சிலது சித்தாக இருக்கும்,
பரபிரம்மம்னு சொல்லக்கூடிய ஈஸ்வரன் மட்டும் தனித்து இருக்கிறான். அப்போ இது போய் இதனுடைய கர்மாக்கள் எல்லாம் முடித்து, கர்மத்தை எல்லாம் முடித்து விட்டு போய் சேர்றதுன்னு சொல்லுவோம். அப்படி சேரும் பொழுது தான் இந்த ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் எட்டு விதமான கல்யாண குணங்கள் ஒன்றாவே போடுது. ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இப்போ சொல்லிட்டு தான், அபகத பாப்மா விஜரா விமிருத்யு விசோகா. அப்படின்னா ஒரு நாள் சோகமே இல்லாதவன். நமக்கெல்லாம் சோகங்கிறது நிறைய, எங்கேயா எப்பயாவது சந்தோஷமாக இருக்கேன்னா ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு நிமிஷம். சாமி அவர் பார்த்தா போதும் எள்ளு முள்ளுமா வெடிக்கிறதை சிரிக்கவே மாட்டாரண்ணா, சிரிப்பார். அவருக்கு அவர் கோபமே பண்ண மாட்டார், ஒரே தூங்கும் போது கோபப்பட மாட்டார். அப்படின்னா தூங்குற போது எல்லாரும் தான் ஒரே மாதிரி தான் இருக்க போகிறோம். அப்படி இருந்தால் அந்த சோகங்கிறது அவருக்கு உண்டானா? ஒரு நாளும் சோகங்கிறதே கிடையாது. ஒரே ஒன்று உண்டு, அந்த ஜீவாத்மாக்கள் இவ்வளவு கட்டப்படுறாளே, இவர்கள் வந்தால் தேவலாமேன்னு பெருமானுடைய திருவுள்ளத்தில் கொஞ்சம் கண்ணி போடுது. அதை தவிர வேறு ஒரு விதமான சோகமும் ஒரு நாளும் அவனுக்கு கிடையாது. வி சோகா விஜிகிச்சா, பசி உண்டா? பசி ஒரு நாளும், பசிங்கிற உண்ணாத குலம் அனன்யன். அதாவது பெருமானை சொல்லும் பொழுது அனஷ்டன்யா அப்படி சொல்லுவா. பெருமானுக்கு பசிங்கிறது உண்ணாத குலத்திலே பிறந்தவன். நம்ம போல உண்ணுகிற குலமானா உண்ணவே மாட்டான். உண்ணாத குலத்திலே பிறந்தவன் உண்ணுகிற குலத்திலே பிறந்தா. பெருமாள் சாப்பிடவே போகிறதில்ல, சாப்பிடாம இருக்கக்கூடியவன் எங்கே பிறந்தான்னா உண்ணுகிற குலத்திலே. நம்ம போல அவனும் சாப்பிடணுங்கிற அப்பேற்பட்ட குலத்திலே வந்து பிறந்தான். அப்போ அவனுக்கு சோகங்கிறது விசோகா. விஜிகிச்சா ஒரு நாளும் பசிங்கிறதே கிடையாது. விஜிகிச்சா அபிபாசா அப்படின்னா தாகம் ஏதாவது உண்டா? பிணி இல்லை, பசி இல்லை, தூக்கம் இல்லை, தாகமும் இல்லை. அபிபாசா அப்படின்னா தாகமே இல்லாதவன். அபிபாசா சத்தியகாமகா அப்படின்னா கல்யாண குணங்கள் ரொம்ப நிறைய இருக்குது. அவனுடைய கல்யாண குணங்களுக்கு அழகே கிடையாது. அந்த கல்யாண குணங்களை சொல்கிறதுக்கு தான் வேதங்களும் உபனிஷத்துக்களும் நிறைய பிரயத்தனப்பட்டது. இந்த ஆரம்பித்து இங்கே ஒரு லோகத்தில் இருக்கக்கூடிய ஜீவாத்மாவனுடைய கல்யாண குணத்து அவனுக்கு என்ன ஆனந்தம் உண்டு அப்படின்னு பார்த்துது. அதுக்கு மேலே பிரஜாபதியனுடைய ஆனந்தம், பிரம்மாவனுடைய ஆனந்தம் என்னன்னு பார்த்துது. அதுக்கப்புறம் தேவர்கள் எல்லாருடைய ஆனந்தத்தையும் பார்த்து பார்த்து கடைசியில் பெருமான் பரபிரம்மத்தினுடைய ஆனந்தத்தை என்னைக்காவது ஏதாவது ஒரு அப்படி ஒரு அளவுகோல் வச்சு அளந்துள்ளாமா அப்படின்னு பார்த்தா முடியாது. பெருமானுடைய கல்யாண குணத்தை மட்டும் அளக்கவே முடியாது. சொல்லுடு எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசக அப்படின்னு சொல்லியிருக்கு உபனிஷத்துக்களில். தைத்திரிய உபனிஷத்து எதோ வாஜோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசா ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் அப்படின்னு பெருமானுடைய கல்யாண குணத்தை மாத்திரம் ஒரு நாள் ஆறும் அளந்து விட முடியாதுன்னு வேதங்களும் உபனிஷத்துக்களும் போச்சு. போயிட்டு அப்படியே ரொம்ப தொய்வோட கிழவன் திறங்கெடுத்துன்னு சொல்லுவாள். அப்பேற்பட்டவன் சத்தியகாமன், சத்தியசங்கல்பன் அப்படின்னா நினைச்ச நேரத்தில் என்ன நினைக்கிறாரோ அதை உடனே செய்து விட முடியும். லோகத்தை செட்டி பண்ணணும், இல்லை இல்லை பிரளயத்துலேருந்து திரும்பவும் செட்டி பண்ணணும், இல்லை பிரளயத்தில் கொண்டு வரணும் அப்படின்னா பெருமாள் இவனுக்கு ரட்சிக்க வேண்டும், ஆணைக்கு ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டாருன்னா உடனே ரட்சிச்சுடுவார். நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்திலே செய்து முடிக்கக்கூடிய சக்தி படைத்தவன், அபார சக்தி படைத்தவன் பெருமாள். இந்த எட்டு கல்யாண குணங்கள் இருக்கிறபடியால் தான் விண்ணவர்கோன் அப்படின்னா அவலன் ஆதி பிரான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விவலன். விண்ணவர்கோன் நித்தியசூர்களுக்கு தலைவன், விண்ணவர்கோன் விரையார்புடில் வங்கடவன். விரையார்புடில் வங்கடவன்னா அப்படியே நிறைய நீர்வளங்கள் இருக்குது, பொய்கையாக கொட்டுகிட்டே இருக்குது, நீர்வீழ்ச்சியாக கொட்டுகிட்டே இருக்குது, திருமலையில் அப்படி தானே இருக்குது. அப்போ விரையார் பொழில் ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய விரையார்புடில் வங்கடவன் திருமலையில் இருக்கிறான். எப்படின்னா பெருமாள் ஷீராப்திக்கு வந்து எப்படி சயனிச்சுட்டாரோ, அதாவது பரமதத்திலேருந்து பெருமாள் ஷீராப்தியில் வந்து சயனிச்சுட்டார். சயனிச்சுட்டாருன்னா அங்கிருந்து கீழே இறங்கணும் இல்லையோ, கீழே இறங்கி அச்சாவதாரமாக எங்கேயாவது சேவை சாதிக்கிறோம், கீழே வந்து இறங்கணும்னா பர்வதத்திலேருந்து கொஞ்சம் அப்படி ஒரு அப்படி இருக்கக்கூடிய வியூக வாசுதேவனாக பெருமாள் சேனிச்சு விட்டார். அங்கிருந்து கீழே வரணும்னா அப்போ என்ன பண்ணணும், அதாவது திருவரங்கத்துக்கு எழுந்துள்ளதற்கு முன்பாக சயனித்து கொடுறதுக்கு முன்னாடி உலகம் வந்து நிற்கணுமா இல்லையா? வசரமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே வந்து பெருமான் நிற்க வேண்டுமே, அதுக்காகத்தான் வந்து நின்றுட்டாராம் திருவேங்கடத்தில். விரையார் பொழில் வேங்கடவன் நிமலன், நிமலன்னா குத்தங்கள் என்னதான் பண்ணினாலும் அதை குத்தங்களாகவே நினைக்காமல் பொறுமையோடு காத்து கொண்டு நமக்கு ரட்சிக்க வேண்டும்ங்கிற எண்ணத்தை தான் விரையார்புடில் வங்கடவன் நிமலன். நிம்மலன் அதுவுமே தன்னுடைய பேரு. எதுதான் அவர்களுக்கு குத்தமாக இருந்தாலும் அந்த குத்தங்களையே ஏற்றுக்கொள்ளுகிறதே நமக்கு பாக்கியம் அப்படின்னு நினைச்சுக்கிறது. ஒரு சுவாமி எப்போதுமே ஏதோ சொல்லிகிட்டே இருப்பார், வசிகிட்டே இருப்பார், ஆரையும் ஆறாவது சுவாமி அந்த சுவாமி ரொம்ப நல்ல மாதிரியாகும் அப்படின்னு சொன்னால் அவர் என்ன நல்ல மாதிரி எனக்கு தெரியாது அவரை பற்றி அப்படின்னு உடனே ஆரம்பிச்சுவோம். அதை போல் அப்போ அவருக்கு சுபாவம்,
அதே போல தான் இந்த ஜீவாத்மாக்கள். நம்மளே இங்கே ஒன்றும் இல்லை, நம்மளே அடுத்தவர்களுக்கு இப்படி இருக்கோம்னா, அப்போ பெருமாள் நம்மளை பார்த்தோம்னா இவன்கிட்ட ஒரு நல்ல குணம் கூட இல்லையே, இவனை எனதுக்காக கூட்டின் போனான்னு பெருமாள் தோணவான். அத்தையும் அவர் பேராக கொள்ளுகிறாராம் பெருமாள். நிமலன் நின்மலன் நீதிவானவன், நீதிவானவன்னா பெருமாள் மேலே இருக்கக்கூடியவன். அவன் ஆற கூட்டின் போகணும், எப்படி கூட்டின் போகணுங்கிறது அவருக்கு ஒன்று மட்டுமே தெரிந்த ஒன்றாக இருக்கக்கூடிய நீதிவானவன் நீள்மதில ரங்கத்தம்மான், நீண்ட மதிலருடைய திருவரங்கத்திலே இருக்கக்கூடிய அம்மான். அம்மான் பிரான், ஆதி பிரான் எல்லாம் ஒன்றுதான். அம்மான் அம்மான்னா சுவாமி அப்படின்னு அர்த்தம். நீள்மதில ரங்கத்தம்மான் திருக்கமல பாதம் வந்து என் கண்ணில் உள்ளன. திருக்கமல பாதம் கமலம், கமலன்னா தாமரை, பாதம் கமலம் போன்று இருக்கக்கூடிய பாதம், தாமரையை ஒத்த இரண்டு திருவடிகள் திருக்கமல பாதம் வந்து அப்படின்னார். என்ன வந்துன்னா, நம்மளாம் போய் செய்ச்சா அப்படி போய் இப்படி திருவடி செய்தோம்னா செய்வோம், அவருக்கு எப்படின்னா திருவடி வந்து இவர் கண்ணுக்குள்ள வந்துட்டான். அவருடைய திருவடி பெருமாள் என்ன பண்ணாரா, அந்த மாதிரி ஒரு பாக்கியத்தை கொடுத்து அவருக்கு சேவை சாதிக்கணும்னு நினைச்சிருடோ. எப்படி இருக்குன்னா, இப்போது அவரே அனுபவிக்கும் பொழுது அமரநாதிபிரான் இல்லை திருப்பானாவில் அனுபவிக்கிற போது திருவடியை முதல்ல வந்து சேவிச்சாரான்னா, அவர் சேவிக்க தான் வந்தார், வெளியே வந்துருக்கார். இது வரைக்கும் உள்ளே வந்து சேவிச்சாரா, இல்லை உள்ளுக்குள்ளே வந்து நின்னப்பறப்பா எல்லாம் சேவிச்சாரா, இல்லை வந்துட்டே சேவிச்சுட்டு வந்து கடைசியில் வந்து சேவிச்சாரா, எதுவும் தெரியாது. ஆனால் திருக்கமல பாதம் வந்துன்னா அவருடைய திருவடி எங்கேயோ இருக்கு, அவருடைய கண்களுக்கு உள்ளே உதவிண்டு திருக்கமல பாதம் வந்து என் கண்ணின் உள்ளன ஒக்குன்னதே. இந்த இடத்துல என் என் அப்படி சொல்கிறோமோ இல்லையோ, என்னன்னு ஆழ்வார் சொல்கிறார். ஆழ்வார்களாம் என்ன சொல்லுவாளா, இதிலே இந்த பாஷத்திலே சேகத்தம் அடியார்க்கெண்ணை ஆட்படுத்தவர்கள்னு சொல்லியிருக்கோம். என்னன்னு சொல்கிறார், என் கண்ணின் உள்ளன, என் இரண்டு கண்களுக்கு உள்ளே இருக்கே, உள்ளுக்குள்ளே வந்துருதே அப்படின்னு சொல்லியிருக்கார். என் கண்ணின் உள்ள ஒக்குன்னதே அப்படின்னு சொன்னார். என் என்ன சொன்னாரேன்னா, நாமெல்லாம் அடியேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஆழ்வார்கள் வந்து ஆழ்வார் போய் இப்படி சேஷத்துவமே தெரியாமல் சுவாதந்திரியம் ரொம்ப இருக்கும் போல இருக்கு திருப்பான ஆழ்வாருக்கு. அவர் என்னன்னு சொல்கிறார், என்னன்னா மமதை அகங்கார அகங்காரங்கள்லாம் உண்டு அப்படின்னா, இல்லை பொருள்கள் சொல்லுவா, நாமெல்லாம் எத்தனை தடவை அடியும் அடியும் சொல்லிக்கிறோம் அத்தனைக்கும் என்னோடனு அர்த்தம். ஆழ்வார்கள்லாம் எத்தனை தடவை என்னன்னு சொல்லாரோ அத்தனைக்கும் அடியேன்னு தான் அர்த்தம். அவ்வளவு சேஷத்தம் அவர்களுக்கு உண்டு, நாம் சொல்லிப்போம் அடியன் அடிவோம். ஆமாம், இவர்கிட்ட போய் நான் அடியன் அடியேன்னு சொல்லிட்டு இருக்கேன், இதுக்கு வேறு காரியம் சொல்லலாம், ஏன்னா அடியேன் அடியேன்னால அடிச்சார் அடிச்சுடுவார்கள் அப்படின்னா, அந்த மாதிரியானா அடியேன் அடியேன் என் கண்ணில் உள்ளன ஒக்குன்னதே அப்படின்னு அந்த கண்களுக்குள்ளே பெருமானுடைய திருவடிகள் உள்ளே வந்து சேவை சாதித்தன அப்படின்னு சொல்லி தான் இந்த பாசுரத்தில் ஜெகத்காரணன் ஆறுன்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறார். ஜெகத்காரணன்னா இது உயர்வர உயர்நலம்னு சொல்லலாம். உயர்வர உயர்நலம் ஆழ்வாருக்கு, உயர்வர உயர்நலம் உடையவனவனம் மயற்பரமதினால மறுபடியும், உயர்வர உயர்நலம் உடையவன் அப்படி சொன்னால் அந்த இடத்தை இந்த பாசுரத்தில் எங்கே நோக்கலாம் அப்படின்னு பார்த்தா, அடியார்க்கென்னை ஆட்படுத்த விவரன் விண்ணவர் ஓன் உயர்வர உயர்நலமுடையவன் அப்படின்னா, அமலன்னு சொல்லலாம், ஆதின்னு சொல்லலாம், பிரானும் சொல்லலாம், விமலன்னு சொல்லலாம், நிமலன் சொல்லலாம், நின்மலன் சொல்லலாம். இது எந்த சப்தத்தை எடுத்தாலும் உயரமான உயர்வர உயர்நலம் இத்தனை கல்யாண குணங்களும் உடையவனான எம்பெருமான் ஜெகத்காரணன் அப்படின்னு அந்த ஆழ்வார் சொல்றார். நம்ம ஆழ்வார் இந்த ஆழ்வார் சொல்றார், திருப்பார் ஆழ்வார் அப்படி சொல்றார். உயர்வர உயர்நலம் உடையவன் எவரவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவரவன். மயர்வர நமக்கு குத்தமே இல்லாமல் இத்தனை ரொம்ப ஆச்சரியமாக இருக்கக்கூடிய ஞான விசார விகாசத்தை கொடுத்தவர் ஆறுன்னா, அடியார்க்கு என்னை ஆட்படுத்த அப்படின்னு சொல்லக்கூடிய சப்தத்தை மயர்வர மதிநலம் அருளினன் எவரவன், அமர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவனா முன்னவர்கோன் சொல்லலாம், விரையாடு பொழில் வாங்குறவன் சொல்லலாம். அப்படி அர்த்தங்கள் அந்த பாசுரத்துக்கு இந்த பாத்திரம் பார்த்தேன்னா அப்படியே ஒப்பு நோக்கும்படியாகத்தான் ஆழ்வார்கள். ஒரு ஆழ்வார் சொன்னமே நெறியே பேசித்தே பேசும் ஏக கண்டர்கள் சொல்ல பாருங்க, இப்போ இவர் சொன்னதுதான் அவர் சொல்ல போறார் அவர் சொல். ஆனால் என்ன, கொஞ்சம் சப்தங்கள் இங்கு வங்கு மாறிருக்கும், அது என்னங்கிறத பிரித்து பார்த்தா ஆழ்வார்களுடைய வார்த்தைகளுக்கு அர்த்தம் எல்லாவற்றுக்கும் ஒன்றே அப்படிங்கிறது திட்டவட்டமாக தெளியும். அப்படின்னா பிரபந்தங்களை செய்தா வியாக்கியானங்களை வாசித்தோம் என்று சொன்னால் அத்தனையும் நன்னா புரிய போகிறது. அதுக்கு தான் ஆழ்வார்களுடைய திருவு தான் புரியும்படியா, ஏதோ வசதி வசதியாக இருக்கு, அர்த்தங்கள்லாம் நிறைய இருக்கு, சிவாஷா இருக்கு, வேதாத் சங்கரம் இருக்கு, உபனிஷத்துக்கிட்டு இருக்கு, என்னென்னோ இருக்கு, பூர்வர்கள் நம்ம எம்பெருமானா நிறைய கிரந்தங்கள் எல்லாம் பண்ணியிருக்கார், இத்தனை கிரந்தங்களும் பண்ணியிருக்காரே, ஆனால் நமக்கு புரியும்படியாக இருக்கானா, அதுக்கு தான் ஆச்சாரிய திருவுதாரம், அதுக்கு தான் ஆச்சாரிய திருவுதாரம் பண்ணி புரியும்படியாக நமக்கு வியாக்கியானம் சொல்ல வேண்டும், வியாக்கியானத்தில் இருக்கக்கூடிய அர்த்தங்களை சொல்ல வேண்டும்னு தான். ஏன்னா ஒரு அர்த்தம் ஒன்றே ஒன்று போட்டிருக்கோம்,
சரி, அமரன் ஆதி பிரான். சரி, ஜெகத்காரணத்தை சொல்லப்படும் பொழுது பெரியவாச்சான் பிள்ளை பெருமானுடைய முதன்மையாக இருக்கக்கூடிய எட்டு கல்யாண குணங்களை சொல்லுகிறார் அப்படி சொல்லி முடிச்சிட்டோம்னா, இது எட்டு கல்யாண குணங்கள் என்னங்கிறது தெரியணும். அப்போ அதுக்கு பிரமாணங்கள் எங்கே சொல்லியிருக்குங்கிறது தெரியணும். சரி, ஜெகத்காரன் சொன்னால் என்னென்ன இடங்களில் ஜெகத்காரன் எப்படி சொல்லியிருக்கா, இது ஏதோ எடுத்துக்காட்டுக்கா ஏதோ சொல்கிறோம், நம்ம ஒரு அரை மணி சொல்ல போகிறோம், முக்கால் மணி சொல்ல போகிறோம், அதுக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்க வேண்டிதான். முடியலன்னா முடியல, சக்தி இல்லை, அவ்வளோதான். அப்போ இவ்வளவு நேரத்துக்குள்ளே சொல்லி முடிக்கணும்னா இவ்வளோ தான் முடியும். இதையே வருஷம் போல சொல்லிட்டு இருக்கணும்னா அமரநாதபிரான் ஒன்று தான், அதுக்கு மேலே அது எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படி சொல்லும் அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் இப்போ வாசித்ததுக்கப்புறமா அவங்களாம் வச்சுக்கோங்களேன், எல்லாருமே யாரு என்ன எத்தனை பேர் என்ன வாசியிருந்தாலும் கற்றது கைமண் அளவு அப்படி தான் சொல்ல முடியும். அப்படி இருக்க இவ்வளவு பூர்வர்கள் எல்லாம் பண்ணி பண்ணி வியாக்கியானங்கள் சொல்லியிருக்காருன்னா அர்த்தங்கள் அவர் சொன்னதை தான் இவர் சொல்ல போகிறார், இவர் சொன்னது தான் அடுத்த சொல்ல போகிறார், கடைசி வரைக்கும் சொல்லுகிற அர்த்தம் ஒரே ஒரு அர்த்தமாகத்தான் இருக்கும். அப்படி சொன்னதுக்கு தான் அமலன் ஆதிபிரான்னு சொன்னார். இங்கே உயர்வர உயர்நலம் என்று சொல்லி முடித்தார். அங்கே இது எதுக்காக சொன்னால் தெரியுமோ, ஒரு ஆழ்வார் அவர் உதுங்கிறது சாந்தோக்கிய உபனிஷத்துக்களே, சாந்தோக்கிய உபனிஷம் ஏன்னா சமவேதம், சமவேதத்துக்கு சமமாகத்தான் திருவாய்மொழி. அந்த திருவாய்மொழி சாந்தோக்கிய உபனிஷத்துன்னு சொல்லுவோம், பிருகதாரண்ய உபனிஷத்து பத்து உபனிஷத்துக்கள் சொல்லுவோம், அதில் சாந்தோக்கிய உபனிஷத்துக்களில் இருக்கக்கூடிய அர்த்தங்களை தான் கொடுக்கணும் அப்படின்னு நம்மாழ்வாருடைய திருவுள்ளம். அதுக்காக தான் பெருமாள் மயரபரமதனம் அவருக்கு கொடுத்ததே. அப்போ அந்த சாந்தோக்கிய உபனிஷத்து என்ன ஒரு திருநாமத்தை கொடுக்கறது பெருமாளுக்குன்னா, உது தஸ்ய உதிதி நாம அப்படின்னு ஒரு திருநாமத்தை பெருமாளுக்கு சொல்லியிருக்கு. உது உதுங்கிற திருநாமம் ஆறுக்குன்னா பெருமாளுக்கு அந்த திருநாமத்தை கொண்டு வந்து அந்த உதுங்கிற திருநாமத்தை சொல்லணும்னா அவ்வளோதான், உ து உது முடிஞ்சு வச்சு. இதுக்காக 1102 பாஷணங்களை மலர ஆரம்பிச்சிருக்கார் நம்மாழ்வார். இதுக்கு எப்படி தெரியுமோ, முதல்ல உயர்வர உயர்நலம்னு ஆரம்பித்தார். உயர்வர உயர்நலம் உடையவனவனவன், மயன்மர மதிநலம் அருளினவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதியவனவன், உ மூணு சப்தங்கள் இருக்கு. இப்போ இதுலேயும் பார்த்தேன்னா அகாரம் அமலன், உகாரம் உவந்த, மந்திபாய் மகாரம், இதில் ஆவுமா அங்கே கிரமம் மாறி இருக்கு. அங்கே உயர்வரான்னு ஆரம்பிச்சிருக்கார், இங்கே அமலனாதிபரான்னு ஆரம்பிச்சிருக்கார். இப்போ இவருக்கு பிரணவம் தெரியும், திருப்பாராழ்வாருக்கு பிரணவம் தெரியும் அப்படி சொல்லலாமானா, இல்லை நம்மாழ்வாருக்கும் தெரியும், நல்லாவே தெரியும். ஆனால் அந்த உதுங்கிற திருநாமத்தை கொடுக்கணுமோ இல்லையோ, அந்த 1102 பாசுரங்களில் உதுங்கிற திருநாமத்தை எப்படியாவது கொண்டு வந்து சேர்க்கணுமோ இல்லையோ, அதுக்காக பார்த்தார் உகாரத்தில் ஆரம்பித்தார், முடித்தார். இப்பத்தறிந்தார் பிறந்தார் உயர்ந்தேன்னு முடிச்சுட்டார். இப்பத்தறிந்தார் கடைசி பாசுரத்தில் அவாபரச்சூழ் அரியை அயனை அரணை அலத்தி அவாபத்து விடுபத்த குருகூர்ச்சடகோபன் சொன்ன அவாவில் அந்தாதிகளால் இவையாயிரமும் முடிந்த அவாவில் அந்தாதி இப்பத்தறிந்தார் பிறந்தார் உயர்ந்தே தே அப்படின்னு முடிஞ்சது. தேனா தகாரம். அப்போ ஊல ஆரம்பிச்சு தர முடிச்சார், உதுங்கிற திருநாமத்தை கொண்டுட்டார் அங்கே. அது சாந்தோக்கிய உபனிஷத்தில் சொல்லியிருக்க திருநாமம் பெருமானுக்கு. அதே போல பெருமானுக்கு பிரணவத்தை சொன்னாலும் பிரணவத்தை சொன்னாலும் பெருமானுடைய திருநாமம் தான், அகார உகார மகாரங்கள் இவர் சொல்லியிருக்கார். அப்போ இரண்டு ஆழ்வாருமே, திருப்பானாழ்வாராகட்டும் நம்மாழ்வாராகட்டும், ரெண்டு பேரும் பெருமானுடைய திருநாமத்தையும் அவனுடைய திருவடிகளிலே சரணாகதி செய்ய வேண்டும் என்பதற்குத்தான் உயர்வர உயர்நலமுடையவன் அப்படின்னு அங்கே கல்யாண குணத்தை சொல்லி அமலன் ஆதி பிரான் விமலன் நிமலன் நின்மலன் விண்ணவர்கோன் விரையார் பொழில் வாங்கடவன் இத்தனை சொல்லி இவர் முதல் பாசுரத்தில் ஆரம்பித்தார்னு சொன்னால் தட்டாலாகாது அப்படின்னு சொல்லிட்டு பாசுரங்களை செய்தார்.